தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர முழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவடர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்புறுக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்கள் என்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியேனற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. போற்றுதலுக்கும் மிகுந்த பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பாலிமர் தொலைக்காட்சியை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, தமிழர் திருவிழாவை மிக சேரோடும் சிறப்போடும் வெகு விமர்சையாகவும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நல்லதொரு தலைப்பை தேர்வு செய்து சிந்தைக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விவாதத்தை, ஒரு பட்டிமன்றத்தை இந்த மேடையிலே அரங்கேற்றிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே, மேடையில் வெற்றிருக்கக்கூடிய இலக்கிய பெருமக்களே, இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை சொல்வதோடு உங்களை வணங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மிக பிரம்மாண்டமான மேடை இந்த மேடையிலே இன்றைய தினம் பயனுள்ள ஒரு தலைப்பை தேர்வு செய்து பட்டிமன்றத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள். நிம்மதியையும் மன நிறைவையும் தருவது எந்த வாழ்க்கை என்று ஒரு கேள்வி. நிம்மதியாக மனிதன் வாழ வேண்டும், அதே நேரம் நிறைவோடும் வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் அதற்கு பெயர் வாழ்க்கை என்றே பெயர். அந்த வாழ்க்கையை தருவது, மனிதனுக்கு நிம்மதியையும் நிறைவையும் தருவது கிராம வாழ்க்கையா இல்லை நகர வாழ்க்கையா என்று இன்றைய சூழலை மனதிலே நிறுத்தி ஒரு பயனுள்ள ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். சிந்திப்பதற்கும் ஒரு அருமையான தலைப்பு. சிந்திப்பதற்கு மாத்திரமல்ல, சிந்தனையோடு இந்த தலைப்பு நின்றுவிடப் போவதில்லை, சிந்தித்ததை செயலாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பையும் இந்த மனித குலத்திற்கு தேடித்தரக்கூடிய ஒரு அருமையான தலைப்பு. அந்த வகையிலே கிராம வாழ்க்கை தான் நிம்மதியாக இருக்கிறது, அதுதான் நிறைவை தருகிறது என்று சொல்வதற்கு அருமை தம்பி தாரமங்கலம் செந்தில் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரை அறிமுகம் செய்வதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதை தொடர்ந்து அருமை சகோதரியார் சுந்தரவள்ளி அவர்கள் மதுரையிலிருந்து கிராமத்தினுடைய மனம் வீசுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதை சார்ந்து அருமை தம்பி ராஜபாளையம் உமாசங்கர் அவர்கள் கிராமத்தினுடைய மண் வாசனைகளை எல்லாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நகர வாழ்க்கை தான் நிம்மதியையும் நிறைவையும் தரும் என்று பேசுவதற்கு அருமை தம்பி நவஜோதி அவர்கள் நெய்வேலியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து அருமை தம்பி பழனி அவர்கள் சென்னையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார். மிக அற்புதமாக நகரத்தினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துச் செல்வதற்கு எனது அன்பு சகோதரர் பிரபு அவர்கள் ஈரோட்டிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார். நிம்மதி நிறைவு, இந்த ரெண்டுல எது சிறந்தது என்று பார்த்தால் நிம்மதியும் வேணும் நிறைவும் வேணும். ஆனால் அது எங்க உண்மையாகவே கிடைக்கிறது, அதான் இந்த மாமன்றத்தினுடைய கேள்வி. ஆனால் நிம்மதி எல்லாருக்கும் அவசியங்கிறது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். கிராமத்தில் வாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வாழ்க்கையில் அவசியம் எது? நிம்மதி. எப்ப அந்த நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு இந்த நடுவர் மன்றம் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறது, அவ்வளவுதான். எப்பொழுது நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா, நாம வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் கையில் வரப்பெற்றால் அதற்கு பேர் நிம்மதி அல்ல. நினைக்கின்ற எல்லாத்தையும் நான் அடைந்து விட்டேன் என்பதற்கு பேர் நிம்மதியும் அல்ல நிறைவும் அல்ல. நான் நினைக்கின்ற எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதுக்குள்ளேதான் நிம்மதி இருக்கிறது. நான் நினைக்கின்ற எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதற்குள்ளேதான் நம்முடைய நிம்மதிகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது.
சில விஷயங்கள் சில பேருக்கு ரொம்ப நிம்மதியை தருவதாக இருக்கலாம், சில பேருக்கு அதுவே நிம்மதியின்மையாக இருக்கலாம். இப்போ மனிதனை போதைக்கு அடிமையாக்கக்கூடிய எத்தனையோ கடை இருக்கு. அந்த பொருள் எல்லாம் வியாபாரம் செய்யறவனுக்கு பெரிய நிம்மதி, அந்த பொருள் எல்லாம் வாங்கி பருகிறவனுக்கு தற்கால நிம்மதி, ஆனா பருகிறவனை சார்ந்தவனுக்கு வாழ்நாள் முழுதும் நிம்மதிங்கிறதே கிடையாது. இப்படி நிம்மதியை நீங்க பல வகைகளில் பார்க்கலாம். எப்படியெல்லாம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அணுகிறான் பாருங்கள். இப்ப யானை எடுங்க, யானைக்கு நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய உடம்பு அப்படிங்கிறதுல யானைக்கு நிம்மதி இல்லை. இப்ப ஏன் யானை கிட்ட போகணும், எங்கிட்டே வாங்கல, இவ்வளவு பெரிய உடம்பு நமக்கு எதுக்கு அப்படிங்கிற நிம்மதி சில நேரங்களில் எனக்கு இருக்கிறது இல்லை. ஆனா இதை மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில், இந்த மாதிரி பிரம்மாண்டமான மேடையில், அப்படி நடுவில், அப்படி தோரணையா உட்கார்ந்துருக்கும் போது மகிழ்ச்சி வருகிறது தானாக. நிம்மதிங்கிறது அவரவர்களுடைய மனதை பொறுத்த விஷயம். எது நமக்கு நிம்மதியை தருகிறது, எது நமக்கு நிம்மதியை தரலங்கிறது அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. யானைக்கு இவ்வளவு பெரிய உடம்பு இருக்கேன்னு நிம்மதி இல்லை, பூனைக்கு நமக்கு உடம்பே இல்லையேங்கிற நிம்மதி இல்லை, ஏழை இருக்கான் பாருங்க அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே நிம்மதி இல்லை, செல்வந்தர்களுக்கெல்லாம் வரி எல்லாம் எப்படி ஏச்சு நாட்டில் யாருக்கும் தெரியாம கள்ளப்பணத்தை மறைச்சு வைக்கலாங்கிற எண்ணம் எழுகின்ற பொழுது நிம்மதி அடிபட்டு போகிறது. காசு இருக்கு, பணம் இருக்கு, சகல செல்வங்களும் இருக்கு, கூப்பிடுற அளவுக்கு வேலையாட்கள் இருக்கிறார்கள், ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, நிம்மதி இல்லை. பணமும் இருக்கு, குணமும் இருக்கு, ஆரோக்கியமும் இருக்கு, மகிழ்ச்சியும் இருக்கு, ஆனால் அவர்கள் பெயர் சொல்வதற்கு சில குடும்பங்களிலே சந்ததிகள் இல்லை, அதனால் நிம்மதி இல்லை. இந்த மாதிரி நிம்மதி இல்லாத விஷயம் வாழ்க்கையில நிறைய இருக்கு. சில பேருக்கு பணம் இருந்து நிம்மதி இல்லை, சில பேருக்கு படிப்பு இருந்து நிம்மதி இல்லை, சில பேருக்கு புகழ் இருந்து நிம்மதி இல்லை, சில பேர் கேட்பா நம்மகிட்ட நிம்மதினா அது எந்த கடையில விற்கிதும்மா, நிம்மதி என்றால் அது எந்த கடையில விற்கிதுன்னு கேட்கிறோமே. நிறைய பேர் ஒன்றை நன்றாக நாமெல்லாம் புரிந்து கொள்ளணும், அதிலும் குறிப்பாக இந்த இலக்கிய பெருமக்கள் அதை புரிந்து கொள்ளணும். நிம்மதியை நாமெல்லாம் தொலைத்து விட்டோம் என்று சொல்வதை விட, நிம்மதியை நாம் இன்று வரை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால்தான் அது சரியாக இருக்கும் என்று இந்த மன்றம் கருதுகிறது. அந்த வழியில நின்று நீங்க எல்லாம் நிம்மதியை பேசணும். அதே போல நிறைவுன்னா என்னன்னு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நிம்மதினா என்னன்னு கேட்டீங்கன்னா பொய் சொல்லாத வாய், அடுத்தவனுக்கு தீமை செய்யாத உடல், பிறரை ஏமாற்றாத குணம், இதெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றிருந்தான்னா உண்மையாவே நிம்மதியாக இருப்பார். எது நிறைவு என்று சொன்னால், இருப்பதை கொண்டு எவன் மகிழ்ச்சியாக நாளைய நாளை பற்றி சிந்திக்காமல் இன்றைய பொழுதை மகிழ்ச்சியாக நினைக்கிறானோ அதுதான் வாழ்க்கையில நிறைவு. நிறைவு என்பது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இன்றைக்கு கிடைத்தது போதுங்கிற எண்ணம் இருந்தா அதான் நிறைவு. அவனவன் வாழக்கூடிய அந்த நொடி இருக்கிறது பாருங்கள், அதிலே இன்புற்று இருந்தால் அதுதான் மன நிறைவு. அதற்கு பேர் தான் சொர்க்கம். அந்த மன நிறைவும் நிம்மதியும் கிராமத்தில் இருக்கா இல்ல நகரத்தில் இருக்கா, பெரியோர்களை பேணுதல், பெரியோர்களை மதித்தல் போன்ற பண்பாடுகள் எல்லாம் கிராமத்திலே இருக்கிறதா நகரத்திலே இருக்கிறதா, கலாச்சாரம் நாகரிகங்கள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அந்த பழமைகள் எல்லாம் கட்டிக்காக்கப்பட்டால்தான் இந்திய திருநாடு உலக அரங்கிலே போய் நிற்கும். அந்த வகையிலே அந்த பண்பாடு நாகரிகம் கலாச்சாரங்கள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் கிராமத்திலே கட்டிக்காக்கப்படுகிறதா இல்லை நகரத்திலே கட்டிக்காக்கப்படுகிறதா, இந்த கோணத்துல சிந்திச்சிங்கன்னா முழுமையான நிம்மதியும் நிறைவும் பேசுபவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களை வழிநடத்தக்கூடிய நடுவருக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்வை உலக நாடுகள் முழுவதும் அமர்ந்து செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் புரியும் எது நிம்மதி எது நிறைவு அது எங்க இருக்குன்னு அவன் முடிவு செய்வதற்கு இது ஒரு அருமையான களம். அந்த கழத்தை நீங்கள் சரியாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு மன நிம்மதியோடு அதை நீங்கள் தேர்வு செய்து அதை பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று இந்த மன்றம் நம்பி
இப்பொழுது இந்த மேடையை உங்கள் வசம் ஒப்படைக்கப் போகிறது. இந்த நிமிடம் வரைக்கும் கிராமமும் என் கண்ணுக்கு அழகாக தெரிகிறது. நகர வாழ்க்கையிலே நாமெல்லாம் தினமும் நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நகர வாழ்க்கையும் நம்முடைய கண்ணுக்கு அழகாக தெரிகிறது. ஆனால் அழகையும் தாண்டி நிம்மதி நிறைவு எதிலே இருக்கிறது என்று நீங்கள் பேசிய பிறகு இந்த மாமன்றம் ஒரு தீர்ப்பு எழுதும் என்று சொல்லி முன்னுரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து, நகர வாழ்க்கையிலேதான் சகல தேவைகளும் பூர்த்தியாகிறது, அங்கேதான் நிம்மதி இருக்கிறது, அங்கேதான் நிறைவு இருக்கிறது என்று பேசுவதற்கு அருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பு தம்பி நவஜோதி அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு இந்த மன்றம் பாராட்டி அழைத்து முன்னுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்க. பாலிமர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கிராமங்களா நகரங்களா எந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நடுவர் அவர்களே, சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப கிராமங்களே இல்லைங்கிறது தான் என்னுடைய பதில். கிராமங்களே காணா, ஏன்னா ஒரு காலத்தில் கிராமங்கள்லாம் எப்படி இருக்கும், கிராமத்துக்குள்ளே நம்மளாம் நடந்து போயிருக்கிறோம். கிராமத்துக்குள்ளே போனால் 10 வயசு 15 வயசு பொண்ணுங்கள்லாம் பாவாடை தாவணின்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரும், பெரியவங்கள்லாம் புடவை கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கிராமத்துக்குள்ளே போய் பாருங்க, பாவாடை தாவணின்னா எந்த கடையில் விற்கிது, அது எங்கே இருக்குது, மியூசியத்தில் போய் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. எல்லாம் சுடி மிடி டியூப் டாப்னு மாறிட்டுருக்குது. பெரியவங்கள்லாம் எங்கள் பாட்டி ஒன்று இருக்குதுமா, எங்கள் பாட்டி ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் மதுரம். அதுக்கு மதுரம்னு பேர் வச்சுருக்கக்கூடாது, சதுரம்னு பேர் வச்சுருக்கணும். அப்படி இருக்கும் நடுவர் அவர்களே. எங்கள் பாட்டி நகர வாழ்க்கையில் தான் நிம்மதினு எங்கள் பாட்டிக்கு தெரிஞ்சிருக்குங்க. அது ஒரு நாள் எங்கிட்ட சொல்லியிருக்கு, ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்து கொடுறான்னுச்சு, நைட்டி வாங்கி கொண்டு கொடுத்துட்டேன், அது கழட்டி ஒரு பக்கமாக போட்டு காய வச்சுருக்கு. எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 10 மூட்டை நெல் பிடிக்கணும், 9 சாக்கு தான் கிடைச்சிருக்கு, 9 சாக்குலேயும் 9 மூட்டை நெல்லை பிடிச்சிவிட்டு தேடி பார்த்துருக்காரு. காணா நைட்டி காஞ்சது பாருங்க, அந்த மேல் பகுதியை ஒரு சணலால் கட்டிட்டு அடியில் பிடிச்சி விட்டாருங்க நெல்லை. நைட்டி எதுக்கு, ஒரு அருமையான ஒரு ஆடை அது நகரங்கள். இப்போ எல்லாம் ஆரம்பத்தில் எல்லாம் இப்போ புடவை கட்டிட்டு போனாங்க வந்தாங்கன்னா கிராமங்களில் அது சைக்கிள் ஓட்ட தெரியாது. அப்போல்லாம் சைக்கிள் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பைக்கு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் இன்றைக்கி ஹீரோ ஹோண்டாவிலையும் பெரிய பெரிய பைக்கிலையும் போகிற பொழுது புடவை கட்டிட்டு உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு போக முடியுமா? நகர வாழ்க்கைக்கு தேவையான நாகரிகம்லாம் இங்கே தானம்மா இருக்குது. இந்த வசதியெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் கிராமத்தில் தான் இருப்போம்னு அங்கே ஒரு 3 பேர் வந்து உட்காந்துருக்குறாங்களே. நடுவர்களே, இந்த கிராமத்தில் வாழக்கூடியவர்கள் ஒரு சில பேர் இப்படித்தான் எதையுமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இன்னும் கிராமங்களில் என்னங்க இருக்குது, நிம்மதி எப்படி இருக்கும் கிராமத்தில்? இன்னும் விறகடுப்பையே வச்சுக்கிட்டு உஃப் உஃப்னு ஊதிக்கிட்டு அடைகிறாங்க. ஆனால் இங்கே நகரத்துக்கு வாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, எலக்ட்ரிக் ஸ்டவ்வு அப்படியே ஆன் பண்ணி விட்டால் போதும், 5 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி. நான் வாங்கி கொடுத்தேன் எங்கள் வீட்டம்மாவுக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கி கொடுத்தேன், குக்கரு, அதை எடுத்து வச்சா போதும் 5 நிமிஷத்தில். அது நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு பாலிமர் சேனலில் டிவி பார்த்து நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கலாம். அது சாதம் வெந்து போனாலும் சரி, பால் கொதித்தாலும் சரி, நம்மளை கூப்பிடும். பால் கொதிச்சிட்டேன் வந்து இறக்கையானு விசில் அடித்து கூப்பிடுது. ஒரு நாள் ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கம்மா, என் ஒய்ஃபுக்கு நேரமாகிடுச்சு, நான் சீக்கிரம் போகிறேங்க, பால் அடுப்பில் வச்சுருக்கிறேன், 3 விசில் வரும், வந்த உடனே இறக்கி வச்சுருங்கண்ணா. எனக்கும் அவசரமாகிடுச்சு, இப்போ பள்ளிக்கூடத்துக்கு நான் போகணும், நான் போய் கிட்டே நிற்கிறேன், 2 விசில் தான் வந்துகிட்டு இருக்கு, என்ன டைம் ஆச்சான்னு பார்த்தேன், 1 விசில நான் அடித்து இறக்கி வச்சுட்டேன். நகர வாழ்க்கையெல்லாம் இப்போ எப்படி நாங்கள் பரபரப்பாக இருந்து பரவாயில்ல. குக்கர் விசில் கொடுத்த உடனே பொம்மநாட்டி பூரா என்ன வேலையில் இருந்தாலும் அடிச்சு புறண்டு நேராக அடுப்பங்கரைக்கு ஓடுறேன். ஆனால் சில வீட்டில் என்ன தெரியுமா சொல்கிறேன், கேவலம் 1500 ரூபா குக்கர் கூப்பிட்ட உடனே ஓடுறியே, கெட்டின புருஷன் 1 விசில் அடித்தா இப்போ ஓடுறாளா? ஓட மாட்டேங்க. எவ்வளோ விஷயம் குக்கருக்குள்ளே இருக்கு, நீங்கள் அதெல்லாம் வேண்டாம்னா என்ன, வீட்டுக்காரர்கிட்ட இல்லாத விஷயம் குக்கருக்குள்ளே இருக்குல்ல. நடுவர் அவர்களே, இப்போ காலம் என்ன காலங்க, ஒரு காலத்தை கற்காலம்னு சொன்னோம், இன்னொரு காலத்தை பொற்காலம்னு சொன்னோம், இது செற்காலம், செல்காலம், உள்ளங்கை அளவில் உலகத்தையே கொண்டு வந்துட்டோம். இது இப்போ கிராமத்து மக்களுக்கு இன்னும் போய் சேரலைங்க, அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்குது. எங்கள் நகரத்துலேருந்து ஒரு ஆள் கிராமத்துக்கு போய் அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணார், அவங்க வீட்டம்மாவுக்கு இந்த நகரத்தில் இருக்கிற செல்ஃபோனை வாங்கிட்டு போய் அவங்க பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தார், இந்தாம்மா இதை கையில் வச்சுக்கோ, நான் வெளியில் போயிட்டேன்னா எங்கே இருக்கிறேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்,
எப்போ வருவாங்கிறத நீ இந்த நம்பரை போட்டினா உடனே தெரிஞ்சுக்கலான்னு சொன்னார். இந்த அம்மாவும் வாங்கி வச்சுக்கிட்டு படிக்க தெரியாது அந்த அம்மாவுக்கு, கிராமத்திலேயே கடந்தது தானே. அது பக்கத்து வீட்டுக்காரம்மாட்ட போய் இங்கே பாருங்கள் செல்லு வாங்கி கொடுத்துருக்காரு எங்கள் வீட்டுக்காரரு, என் மாமா வாங்கி கொடுத்தது அப்படின்னு காட்டிட்டு வந்து நம்பரை போட்டுச்சு. நம்பரை போட்டு எடுத்து காதில் வச்சுது பாருங்கள், அதிலிருந்து ஒரு சவுண்டு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருபவுடன் தொடர்பு வைத்துள்ளார்ன்னு. இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ காமாட்சி, இந்த கொடுமையை கேள்றி என்னத்தையோ ஒரு டப்பாவை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டு அவன் வேற எங்கேயோ தொடர்பு வச்சிருக்கிறான்னு சொல்கிறாடி ஒரு தீனுச்சு. கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறோம், நகரத்தில் என்னென்ன வசதிகள் இருக்கிறதுங்க புரிஞ்சிக்காமலே இருக்குங்க. இந்த நிம்மதியெலாம் நகரத்தில் தாங்க இருக்குன்னு ஒரு சரியாக படிக்க தெரியாத ஒரு கிராமத்தாங்களை சிங்கப்பூர் கூப்பிட்டு போனாங்க. சிங்கப்பூர் கூப்பிட்டு போய் விட்டாலும் சிங்கப்பூர் ஒரு சொர்க்க பூமின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிங்கப்பூரில் கொண்டு போய் விட்டா அங்கே இருக்கக்கூடிய அந்த நகரத்தை பார்த்து அந்த வாழ்க்கையை பார்த்து நிம்மதி அடையான்னு சொன்னால் அங்கே போய் இவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் சிங்கப்பூரில். சிங்கப்பூரில் கிடைக்காத வசதியாக, சிங்கப்பூர்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, வாழ்க்கையில் ஒரு நாளாவது அங்கே போயிட்டு வந்துட மாட்டோமான்னு. கிராமத்து ஆசாமியை ரெண்டு பேரை கொண்டு போய் அங்கே விட்டால் அவன் பாட்டு பாடுறான், என்ன இவன் அங்கே போய் என்ன எதிர்பார்க்குறான் பாருங்கள். மாடு கண்ணு மேய்க்க மேயிறத பார்க்க மந்த வெளி இங்கு இல்லையே, ஆடு புலி ஆட்டம் போட்டு விளையாட அரச மர மேடை இல்லையே, காளை ரெண்ட பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே, வெத்தலைய மடிச்சி மாமா அதை கடிச்சி துப்ப ஒரு ஓடை இல்லையே. இது ஒரு நல்ல ஊர், நம்ம ஊரு ரொம்ப மேலு, இதில் ஓடும் பல காரு வீணாடம்பரம் பாரு, நம் ஊரை போல ஊரு ஏது. எங்கே போய் நின்றுட்டு, சிங்கப்பூரில் போய் நின்றுட்டு மாடு கண்ணு மேய்க்க மேயிறத பார்க்க மந்தவெளி இங்கே இல்லையா, சிங்கப்பூரில் மாடே கிடையாது. அப்புறம் அங்கே போய் என்ன சொல்கிறான் பாருங்கள், சிங்கப்பூர் வரைக்கும் போகிறதுக்கு அவனுக்கு வசதி இருந்தோம், ஃப்ளைட்டை பிடிச்சி பயணம் பண்ணி போயும் அவன் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய தாய் மண்ணை அதிலிருந்த பழமையை அதிலிருந்த எளிமையை அவன் நினைத்து பார்க்கிறான் என்று சொன்னால் அந்த இடத்துல கிராமம் வெற்றி பெற்றதாக வல்லவா தோன்றுகிறது. கிராமம்தான் வெற்றி பெறுது, கிராமத்தில் தான் நிம்மதி இருக்குது, கிராமத்தில் தான் நிறைவான வாழ்க்கை இருக்குன்னா 25,000-30,000 செலவு பண்ணி இவனை யார் சிங்கப்பூர் போக சொன்னது. எங்கள் ஊரில் ஒருத்தம்மா 10 ஏக்கர் நிலம் வச்சுருந்தான், 10 ஏக்கர் நிலங்க கிராமத்தில், 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறோம், பக்கத்தில் ஒரு நிலம் உள்ள ஒருத்தன் 1.5 ஏக்கர் தான் இருக்குது அவனுக்கு. இந்த 10 ஏக்கர் நிலம் உள்ளவன் 1.5 ஏக்கர் நிலம் உள்ளவனுடைய வரப்பை தள்ளிகிட்டே போகிறான் அந்த பக்கம். நான் அவன்கிட்ட போய் கேட்டேன், ஏயா உனக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்குது, பக்கத்தில் உள்ளவன் வெறும் 1.5 ஏக்கர் தான் வச்சுருக்கிறான், ஓன் வரப்பை ஏன் அந்த பக்கம் தள்ளிக்கிட்டே போகிறான்னு கேட்குறதுக்கு. அவன் சொல்கிறான், நீ சும்மா இரு தம்பி, இந்த 10 ஏக்கருமே வரப்பை தள்ளி தள்ளி சம்பாரிச்சதுதான். இந்த மாதிரி பேராசை இருக்கிற வரைக்கும் எங்கேயாவது நிம்மதி இருக்குமா நடுவரவர்களே? ஒரு இந்த கிராமத்து ஆளுங்கள்லாம் டவுனுக்கு போனானுங்க, போய் ஒரு பெரிய ஹோட்டல், அந்த ஹோட்டலில் லிஃப்ட்டுக்கிட்ட போய் நிற்கிறானுங்க, நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க லிஃப்ட்டை. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் உள்ளே போனாங்க, உள்ளே போனவுடனே லிஃப்ட்டு மேலே போயிடுச்சு. இந்த கிராமத்து ஆசாமி ரெண்டு பேரும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். லிஃப்ட்டு மேலே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கீழே வந்தது. கீழே வந்த உடனே அதுக்குள்ளேருந்து ஒரு 15 வயசு பையனும் 10 வயசு பொண்ணும் வெளியில் வந்தாங்க. இவன் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறான், மாப்பிள்ள இது என்னடா அதிசயம், அந்த நகரத்தில் வயசான கிழவனும் கிழவி அந்த மிஷினுக்குள்ளே போனால் வெளியில் வரும்போது 10 வயசு 15 வயசாக மாற்றி அனுப்புகிறான். இந்த மாதிரி அடிப்படை அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு சில கிராமங்களில் இந்த மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய வேதனை, நகரத்துக்கு வந்தால் எல்லா வசதிகளும் இங்கே இருக்கிறது. ஆகவே நடுவரவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் சயின்ஸு டெக்னாலஜி முன்னேற்றம் எல்லாமே நம்முடைய நகர வாழ்க்கையில் தான் இருக்குது. கிராமங்களில் கலாச்சாரம் கலாச்சாரம் ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி அந்த கலாச்சாரம் இல்லை. கிராமங்களில் உள்ளவங்கள்லாம் நகரத்தை நோக்கி வந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்கிற காரணத்தினால் எந்த வகையில் பார்த்தாலும் நிம்மதியையும் நிறைவையும் தருவது நகர வாழ்க்கையே, நகர வாழ்க்கை என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகர வாழ்க்கை தான் நிம்மதியா இருக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு பேச வந்தவர் ஒரு செய்தி சொன்னார்.
இன்னைக்கெல்லாம் எவ்வளவோ மருத்துவத்துறை முன்னேறி இருக்கு, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மருத்துவத்துறையில் அடிப்படையான அனுபவமும் அறிவும் இல்லாமல் கூட மூட நம்பிக்கைகளை முதன்மையாக வைத்துக்கொண்டு கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் செயல்படக்கூடிய காரணத்தினால எத்தனை பெரிய ஆபத்துக்கள் உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது. இதெல்லாம் அவர்களுடைய அறியாமை. அறியாமை இருக்கிற இடத்துல, மூட நம்பிக்கை இருக்கிற இடத்துல நிம்மதியும் நிறைவும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லையே என்று ஒரு அருமையான ஒரு கேள்வியை இந்த மன்றத்தினுடைய சிந்தனைக்கு முன்வைத்திருக்கிறார். அந்த கிராமம் சரியில்லைன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு எனது அருமை தம்பி தாரமங்கலம் செந்தில் அவர்கள் கிராமத்தின் சார்பாக பேசுவதற்கு உங்கள் கரகோஷத்தோடு இந்த மன்றம் அவரை பாராட்டி அழைக்கும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. பல்கலைக்கழகங்கள் செய்கின்ற பணியை இந்த தைத்திருநாளில் தமிழ் மக்களுக்காக பாலிமர் செய்து வருகின்றது. அதன் ரசிகர்களாகிய உங்கள் அனைவருடைய பாதங்களிலேயும் நான் விழுந்து விழுந்து வணங்குகின்றேன். இந்த பட்டிமன்ற உலகம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. திருச்செந்தூரில் ஒரு பட்டிமன்றம், நடுவர் வரல, நாங்கள்லாம் போனோம். அந்த தலைப்பு பேசி முடித்த உடனே எல்லாமே நடுவர் உள்ளிட்ட நாங்கள் ஒரு ஏழு பேரும் மூணு நாள் உள்ளடந்துட்டு வந்தோம். அதாவது என்ன தலைப்புன்னா, இடைத்தேர்தலில் மக்கள் அதிகம் நன்மை பெற்றது வந்தவாசியா திருச்செந்தூரா, அந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுத்து விட்டாங்க. எங்கன்னா பெரிய தொந்தரவாய் போய் உள்ளிருந்துட்டு தான் வந்தோம். ஆனால் இந்த தலைப்பு அப்படி அல்ல, ஒரு அருமையானது ஒரு தலைப்பு. நடுவர் சொன்னது போல் சிந்தித்து வாழ வேண்டிய தலைப்பு, ஒரு அற்புதமானது ஒரு தலைப்பு. ஐந்து புலன்களுக்கும் எது நிம்மதியை தருகின்றதோ, நம்முடைய ஐந்து புலன்களுக்கும் எது மன நிறைவை தருகின்றதோ அதுதான் உண்மையான நிம்மதி மனநிறைவு. இதுதாங்க இதை இந்த கிராம வாழ்க்கையை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார். எப்படி, யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பாட்டை. சும்மா வந்து முதல்ல எடுத்த உடனே வந்தார், கிராமமே இல்லைன்னாரு. கடைசியாக முடிக்கும்போது கிராமத்தில் மூட நம்பிக்கை இருக்குதுன்னு உட்காந்துட்டார். இதுதான் இவருடைய. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உண்மையான சொல்கிறேங்க. பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார் என்ன தெரியுங்களா, குயில் கூவிக்கொண்டிருக்கும் காது, கோலம் மிகுந்த மயிலாடிக்கொண்டிருக்கும் கண்ணு, வாசனையுடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும் உடல், கனி மரங்கள் மிக்க உண்டு, எதுக்கு வாய்க்கு, பூக்கள் மனம் கமழும், எது மூக்கு நாசிக்கு, கண்ணாடி போன்ற நீரூற்றுக்கள் உண்டு உடலுக்கு, பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை வாடி கழிக்கும், நெஞ்சில் நிறுத்துங்கள் இந்த இடத்தைத்தான் கிராமத்தின் சாரல் என்பார்கள் அப்படிம்பர். இதுதான் கிராமம். நீங்கள் நகரத்தை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால், அதற்கு கற்சலையூர் கவிராயர் என்று ஒரு கவிஞர், அவர் யார் தெரியுங்களா, எங்கள் அப்பா. அருமையாக ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க, மேனி மேச்சலுக்கு தூசி துரத்தும் பாதைகள், பாதகனின் வழியே குழிக்காத காற்று, காற்றின் மீதேறி சவாரிக்கும் கிருமிகள், கிருமிகளை தின்று பசியாற்றும் பண்டங்கள், பண்டங்களால் அரிப்படுத்த பாலைவன நிலங்கள், நிலத்தில் நெளிந்து வரும் நிர்வாண தண்ணீர், தண்ணீருக்கு தாகம் தந்து தகிக்கின்ற நெருப்பு, நெருப்பின் ஜுவாலைகளை நேர்காணும் வானம், இத்தனையும் பஞ்சபூதங்களையும் கெடுத்து விட்டாயே மனிதா, நகரத்து மனிதா, நீயே ஒரு பூதம் அப்படின்னு எழுதினார். ஆகவே கிராமத்தினுடைய புகழை பாவேந்தர் பாடியிருக்கின்றார், நகரத்தினுடைய இந்த இகழை என்னுடைய தந்தையார் பாடியிருக்கின்றார். நல்ல தீர்ப்பை கொடுங்கள் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு நான் சொல்லிட்டு உக்காந்துன்னா என்னை விட மானங்கட்டம் எது கைதட்டுறீங்க அந்த மாதிரி. நான் சொல்லிவிட்டு அது அண்ணன் அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, நான் முடிச்சிக்கிட்டாண்டாப்பா சாமி முடிச்சிக்கிட்டாண்டான்னு கைதட்டுறாரு. லட்சாதிபதியிலிருந்து பிச்சாதிபதி வரைக்கும் நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தினுடைய முகத்தை பார்த்தவுமே தெரியுமே எவ்வளோ ஹைடெக்காக சிந்திச்சு பேசுகிறாங்க தெரியுங்களா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரனுக்கு 5 ரூபா போட்டேன், அப்புறம் 3 ரூபா போட்டேன், அப்புறம் 2 ரூபா போட்டேன், அப்புறம் 1 ரூபா போட்டேன், போன வாரம் 50 காசு போட்டேன். ஏன்னு கேட்டான், சொன்னேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் போடும்போது எனக்கு கல்யாணம் ஆகலப்பா, ஆமாம், அப்போ வந்து உனக்கு 5 ரூபா போட்டேன், அப்புறம் பொண்டாட்டி வந்தால் ஒரு 3 ரூபா குறைச்சேன், அப்புறம் பையன் பிறந்தான் 2 ரூபா போட்டேன், அப்புறம் இப்போ பிள்ளை பிறந்தா 1 ரூபா போட்டேன், இப்போ கொஞ்சம் கடனில் இருக்கிறேன், ஒரு 50 காசு தான் முடியுதுன்னே. அதுக்கு அவன் பிச்சைக்காரன் சொல்கிறான், அப்படின்னா என் காய்ச்சல் தான் நீ குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னா பாருங்கள். ஒரு கிராமத்திற்கு நீங்கள் போய் பாருங்கள்,
அங்கே கிராமத்திற்கு போனவுடன் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர் கேட்பார், நல்லா ஆழமாக அதை சிந்திச்சு கேட்டால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கிராமத்தில் உள்ள பெரியவர் கேட்பார், என்ன தெரியுமா கேட்பார், நம்மளை பார்த்த உடனே தம்பி யாரு அப்படிம்பார். சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்பார், ஊரில் மழை உண்டா அப்படிம்பார். இது ஒரு பொது நோக்கு, எவ்வளோ பெரிய விஷயம், ஊரில் மழை உண்டா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அடுத்த கேள்வி கேட்பார், சௌக்கியமாக இருக்கிறியாப்பா, நல்லா இருக்கிறியாப்பா அப்படிம்பார். யதார்த்தம் அவங்களுடைய உள்ள எளிமை. நீங்கள் நகரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போலி தாங்க, எல்லாம் கலப்படம். ஒருத்தன் இங்கே பாருங்க, உண்மையை சொல்கிறேங்க, ஒருத்தன் வாழை பிடிக்கலைன்னு விஷம் வாங்கி குடித்தான், வாழை பிடிக்கலன்னு விஷம் வாங்கி குடித்தான் நகரத்தில், சாவலை, ஏன்னா விஷத்தில் கலப்படம். அவன் பொழைச்சிக்கிட்டான்னு, அவன் பொழைச்சிக்கிட்டான்னு அவன் சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு 10 ஜிலேபி வாங்கி தின்னாங்க, செத்து போயிட்டாங்க. ஜிலேபியில் கலப்படம் முடியுமா இது? நீங்கள் நினச்சிப்பார் எந்த எங்கெங்க. நீங்கள் மருத்துவத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க, நான் சொல்கிறேன் மருத்துவத்தை பற்றி. நான் இங்கே பாருங்க, மருத்துவத்தை பொறுத்தவரையில் வியாதி வராமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய இடம் கிராமம். ஆமாம், வியாதி வந்த பின்னாடி இங்கே வந்து பூராத்தையும் விட்டுட்டு போகிறது இங்கே. ஆப்ரேஷன் பண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டு கேட்குறான், என்னென்ன டாக்டர் நான் ஆப்ரேஷன் பண்ண பின்னாடி எப்படி இருப்பேன் அப்படின்ட்டு அதுக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு, எப்படி இருப்ப எப்படி இருப்ப அப்படின்ட்டு இருக்காரு. பூராது என்னமோ அந்த கலைஞர் காப்பீடு திட்டம் வந்ததுனால நம்ம பொழைச்சோம். இன்னொன்று சொல்கிறேன், உடலை பொறுத்தவரை ஒரு சில காய்ச்சல் வைரல் ஃபீவர் அதுனா உடல் உடலையே சரி பண்ணிக்கும். அப்படி அந்த உடல் உடலையே சரி பண்ணுவதற்கு ஒரு நம்பிக்கைக்காகத்தான் அந்த கோயிலில் படுக்க வைத்து வேப்பிலையை அப்படி அவர் தட்டுறாங்க. அந்த வேப்பிலை கூட கிராமத்திலே ஒரு ஆன்டிபயாட்டிக், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் மகாநதியில் நம்ம கமலஹாசனை முடிச்சு கட்டினது யாரு? மகாநதி படம் பார்த்தீங்களா? இந்த கமலஹாசனை ஒரு மலையாள நடிகர் முடிச்சே கட்டுவார, பாவம் செவனேன்னு போய் ஜெயிலில் போய் அந்த எவ்வளோ அந்த படம் ஒரு அற்புதமான படம், அதை பார்த்தா போதுமே. 60 ஆண்டுகளுக்கு முன் வினோபாஜி, நடுவர்களே உங்களுக்கு தெரியும், 60 ஆண்டுகளுக்கு முன் வினோபாஜி வந்தார், எங்கே இந்தியா முழுவதும் பாத யாத்திரை புரிந்தார். உண்மையாக நடந்த சம்பவம், காந்தியினுடைய பிரதான சீடர், வாரதா ஆசிரமத்தில் இருந்தவர், ஜெயபிரகாஷ் காந்தியை போல் ஒரு பிரதான சீடர் வினோபாஜி வந்தார். அப்படி இந்தியா முழுவதும் பாத யாத்திரை வந்தார், கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வந்தார், நடந்தே வந்தார். அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது உத்தம சோழபுரத்தில் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது 60 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பனிபடர்ந்த காலை வேளைகளிலே அந்த விவசாயிகளும் உழவர்களும் அந்த மாட்டை உழுது உழுது அப்படி அப்படி விதையை தூவிட்டு இருந்ததை பார்த்துட்டு வினோபாய் சொன்னாராம், என்னுடைய நாட்டை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, உலகத்திலேயே நான் வேறு எங்கும் காண முடியாத காட்சி இது அப்படின்னார். இப்போ பார்த்தா எல்லாம் பூரா பிளாட்டு போட்டு முடிச்சுட்டீங்க, எல்லாம் பூரா உண்ண உணவு, உண்ண உணவு ஒதுங்க நிழல். கவிப்பேரசு வைரமுத்து அழகாக சொல்லுவார், உண்ண உணவு ஒதுங்க நிழல் துசிக்க கனி அப்படின்ட்டு அப்படியே வருவார். இந்த மரத்தை பற்றி சொல்லும் போது ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க, அந்த பிளாட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மரத்தை பற்றி சொல்லும்போது இந்த மரம் இருக்கு பாருங்க, அது நாம் பிறந்த உடனே நாம் பிறப்பதற்கும் அதுதான் பயன்படுகின்றது கட்டிலா. நாம் பிறந்த பின்னாடி நம்ம போட்டு தொட்டில் ஆட்டுறாங்க பாருங்க, அப்பயும் அந்த மரம் பயன்படுது. அதுக்கு பின்னாடி நாம் அந்த நடவண்டி ஓட்டுறோம் பாருங்க, அதுக்கு அந்த மரம் பயன்படுது. அதுக்கு பின்னாடி நாம் வந்து இந்த கல்யாணம் காட்சி பண்ணும்போது இந்த அப்படி அப்படி மிதித்து போகிறோம் பாருங்க, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தும்பாங்க, அதுக்கும் மரம் பயன்படுது. அதற்கு பின்னால் முதுமை வந்த பின்னால் அப்படி ஊனிட்டு போகிறோம் பாருங்க, அதுக்கும் அந்த மரம் பயன்படுது. கடைசியாக உன்னை தூக்கிட்டு போகும்போதும் அந்த மரம் தான் பயன்படுது. உன்னை போட்டு புதைச்சி எரிக்கும் போதும் அந்த மரம் தான் பயன்படுகின்றது. மரந்தான் மறந்தான் மனிதன், மரந்தான் மறந்தான் அப்படின்னு முடிப்பார் அந்த கவிதையை. நடுவர் அவர்களே, ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன், ஒரு அற்புதமான கருத்து, கிராமத்திலே உள்ளவர்கள் இன்றைய தேவையையும் நாளைய தேவையையும் வருங்கால தேவையையும் கையில் வைத்திருப்பவர்கள். கிராமத்திலே உள்ளவர்கள் அது என்ன தெரியுங்களா, இன்றைய தேவை என்பது சோறு, நாளைய தேவை என்பது அரிசி, வருங்கால தேவை என்பது விதை நெல். அந்த மூன்றையும் கையில் வைத்திருப்பவர்கள் கிராமத்தவர்கள். அதனால தான் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. கடை வச்சிருந்தார், ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கடை, சாவை கிடக்கிறார். அப்படியே சாவை கிடக்கும்போது என் மூத்த பையன் எங்க அப்படிங்கிறாரு, ஒடியான்தான். ரெண்டாவது பையா சரவணா ஒடியாந்தான். மூணாவது பையன் கஞ்சாமி வந்தான். மூணு பேர் வந்தாங்க. அப்படியாப்பா மானம் கட்டவனுங்களா, மூணு பேர் இங்கே இருக்கிறீங்களாடா, கடை யாரா திறக்கிறது அப்படின்னு கத்தனான்.
கவி பேரரசு வைரமுத்துவனுடைய படைப்பினிலே நோபல் பரிசு பெற தகுதியுள்ளது அந்த கருவாச்சி காவியம். கிராமத்து மண் வாசனையை அப்படியே படிக்கும் போதே அப்படியே கண்ணு தண்ணி நமக்கு வரும். அதில் உண்மையை சொல்கிறேன், அதில் சடையத்தேவர்னு ஒரு பாத்திரம், மாமனார், புதிதாக வந்த மருமகள் திமுசின்னு அவ பேர். அவ மாமனார்கிட்ட ஒரு பழமொழியை சொல்லி அதை பந்தாடுவாள். அதை படிச்சின்னா அழுவாச்சு வரும். என்ன தெரியுமா பழமொழி அது? அடி அப்பா, இப்போ கேட்குறா யார் திமுசி மாமனார்கிட்ட, இந்த பழமொழியை அவங்க வட்டார வழக்கில் சொலவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே மேடம், அங்கே உங்கள் வட்டார வழக்கில் சொலவும். இவ கேட்குறா என்னென்ன, இந்த திமுசி கேட்குறா, ஊருக்கெல்லாம் சொலவும் சொல்கிறியே மாமா, நான் ஒரு சொலவும் சொல்கிறேன், அதுக்கு அர்த்தம் சொல்லுவியா அப்படிங்கிறா. யார் இந்த மரும புதுதாக வந்த மருமும் மாமனார்கிட்ட. உடனே மாமனார் சொல்கிறார், சொல்லு தாயி சொல்லு அப்படின்பாரு. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளர்னு ஒரு சொலவும் சொல்கிறாயிலே மாமா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்ட உடனே மாமனார் அந்த சடையத்தேவர் சொல்லுவார், என்னென்ன கொடுத்து வாழ்ந்தாதான் குழந்தைக்கும் தாயி, அதைத்தான் சொல்கிறாங்க அப்படின்பா. அதுக்கு அவ சொல்லுவா, அது இல்லை மாமா, அதுக்கு அர்த்தம் ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா என்ன அர்த்தம்னா, நான் ஊராம் பிள்ளை உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என்னை ஊட்டி வளர்த்துனா, என்னை ஊட்டி வளர்த்துனா, என்னை ஊட்டி வளர்த்துனா, நான் ஓம் பையனை மரியாதையாக வச்சுக்குவோம் மாமா அப்படின்பா. இது நான் இது இது இந்த மண்ணினுடைய வாசனையை கொண்டு வந்து பெருமை சேர்த்தார், எவ்வளோ பெரிய சிறப்பு. அப்படி கிராமத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் நடுவுறவர்களே, அந்த மனசு அவ்வளோ வெள்ளந்தியான மனசு, கள்ளம் கபடமில்ல, அந்த அதெல்லாம் போய் நாம் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். அதுதான் இன்னொன்று ஒருத்தர் சொல்லுவார், அப்படி இருந்தால் என்ன ஆகும், அப்படி இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தருமே, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், உங்களுடைய நெஞ்சத்திலே, உங்களுடைய நெஞ்சத்திலே நீங்கள் ஒரு 5 வயது குழந்தையை போட்டு கொன்றுவிட்டு புதைத்து வந்திருக்கின்றீர்கள். அது உங்களுடைய 5 வயது குழந்தை, தெரியுங்களா? அது எங்கே மீட்டெடுக்க முடியும்னா, சத்தியமாக மீண்டும் கிராமத்தில் தான் அதை நீங்கள் மீட்டெடுக்க முடியும். எப்படி தெரியுங்களா? அந்த அழகி படத்தில் ஒரு பாட்டு வருங்க, இந்த பார்த்திபனும் நந்திதாதாசும் அந்த படம் நடிச்சிருப்பாங்க, தங்கர் பச்சான் ரொம்ப அழகாக அந்த படம் எடுத்திருப்பார். அந்த கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பார்த்து பார்த்து அப்படியே அவன் அழுதுகிட்டு பாடுவான். அந்த இளையராஜா பாடுற பாட்டுக்கு பாருங்கள், அதுதான் இன்றைக்கு எல்லாமே. என்ன பாட்டு தெரியுமா அது? நிலவோடு மணலோடு தெருமண் உடம்போடு விளையாண்ட துருகாலும், அழஞ்சாலும் திரிஞ்சாலும் அழையாது களையாது கனவாச்சி இளங்காலும், என்ன எதிர்காலமோ என்ன எதிர்காலமோ, என்ன பூதிர் போடுமோ, இளமையில் புரியாது முதுமையில் முடியாது, இன்பத்திற்கேங்காத இளமையும் இங்கேது காலம் போடுது கோலங்களே உங்குத்தமா. இதுதான். ஆகவே நடுவர்களே, கிராமத்திலே உள்ளவர்களெல்லாம் பிழைக்க நடக்கின்றார்கள், நகரத்தில் உள்ளவர்களெல்லாம் உடல் இழைக்க நடக்கின்றார்கள். பிழைக்க வேண்டுமா இழைக்க வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கிராம வாழ்க்கை இப்படியெல்லாம் நிம்மதி தருது, நிறைவு தருதுன்னு அழகா பேசி, ரொம்ப அழகான பேச்சு, நல்ல அழகான வலுவான குரல். ஒரு பேச்சாளருக்கு அது ரொம்ப முக்கியம். உண்மையாகவே பாலிமர் இன்றைக்கு உலக அரங்கில இடம் பிடித்திருக்கிறது என்று சொன்னால், வெறும் நகைச்சுவைக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வு இது அல்ல. மற்றவர்களை போய் சேருகின்ற பொழுது 110 பேராவது சிந்திக்கணுங்கிறக்காக அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். அதை தம்பி ரொம்ப அழகா சொல்லும் போது ஒரு கேள்வி கேட்டார், மரங்கள் எல்லாம் என்ன சாதாரண விஷயமா, அது எதை எதற்கெல்லாம் பயன்படுது, என்ன அழகா அதை வரிசைப்படுத்தினார். உண்மைதான், ஒரு விதை வந்து இந்த மண்ணில் விழும்போது ஏதோ ஒரு தட்பவெப்ப நிலையில் அந்த மண்ணுக்குள்ள போய் அந்த விதை புதையுண்டு, அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வெளியே அதனுடைய இலைகள் எல்லாம் எட்டி பார்க்கின்ற பொழுது வேறு ஒரு சூழலைக்கு அது ஆட்படுகிறது.
மண்ணுக்குள்ள இருக்கும் போது ஒரு தட்பவெப்பம் இல்லை, மண்ணை விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு தட்பவெப்பம் இல்லை, அதற்கப்புறம் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள் வெள்ளம் காற்று மழை புயல் இத்தனையும் தாண்டி அது மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நின்று அத்தனை பேருக்குமே அது நிழல் தரக்கூடிய ஒரு பயனுள்ள ஒரு காரியத்தை செய்கிறது. அந்த பயன்பாட்டை கிராமத்துக்காரன் உணர்ந்ததுனால தானே செடி கொடிகளுக்கு மரங்களுக்கு இயற்கை சூழலுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். நீங்க அதெல்லாம் வெட்டி சரிச்சிட்டு நகரங்களை எல்லாம் நவீனமயமாக்க வேண்டும் என்கின்ற ஒரே சிந்தனை தான் இருக்கிறதே தவிர மனுஷன் நல்லதை சுவாசிக்கணும் நல்லபடியா வாழணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட இல்லையே. வாழ்க்கையில மனிதன் நல்லதை சுவாசிக்கணும்னா ஆக்சிஜன் கண்டென்ட் மனித குலத்துக்கு கிடைக்கணும்னா அதற்கு மரம் தேவை. மனிதனை உயிரோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் தெய்வத்துக்கு சமம் தானே. அதனாலதான் மரத்தெல்லாம் கையெடுத்து கும்பிட்டான் கிராமத்துக்கார. நீங்க அதெல்லாம் இன்னைக்கு வெட்ட துணிஞ்சிட்டீங்களே, நீங்க எல்லாம் செய்யறது நியாயமானு உணர்வு பூர்வமாக வைரமுத்தவர்களுடைய கவிதைகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி அவரையும் பெருமைப்படுத்தி வந்தவர்களையும் பெருமைப்படுத்தி கிராமத்தையும் பெருமைப்படுத்தி அழகா பேசி தம்பி அமர்ந்திருக்கிறார். இதற்கு பதில் சொல்வதற்கு நகர வாழ்க்கையினுடைய சிறப்பை எடுத்து சொல்வதற்கு அருமை தம்பி பழனி அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு இந்த மன்றம் பாராட்டி அழைக்க. பல்லுலகம் பலவுயிரும் படைத்தலைத்து துடைக்கிடுவோர் எல்லையரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கபின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதிர்த்தெழுந்து ஒன்றுபல ஆயிடனும் ஆரியம்போல் விலக விளக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரலமை திறமையின்றி செயல் மறந்து அன்னை தமிழ்மொழியை வணங்கி துவங்குகிறேன். ரொம்ப அற்புதமான பொங்கல் திருநாளில் மிக அழகாக இந்த பட்டிமன்றத்தை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிற சுவஞ்சர் பெருமக்களே, மிக அழகான நடுவர் அவர்கள் மிக அழகாக இந்த வாதத்தை துவங்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ என்னென்னா உலகத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப நாங்களெல்லாம் கிராமத்துக்கு எதிரிகள் போலவும் நாங்கள்லாம் கிராமத்தில் கிராமமே வேண்டான்னு சொல்லது போ, நான் ஒரு செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன். கிணத்துக்கடவுன்னு ஒரு ஊருங்க, கிராமந்தான் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில், கிணத்துக்கடவுன்னு ஒரு ஊர். மயில்வாகன அண்ணாதுறைன்னு ஒரு மனிதர் இருந்தார், யாருக்கும் தெரியாது தான் அவரை, மயில்வாகன அண்ணாதுறைன்னு இருந்தார். சந்திராயன் விண்கலத்தை விண்வெளியில் ஏவினார், அவர் தான் அந்த நிகழ்ச்சியுடைய டைரக்டர். ஒரு செய்தியை சொல்லவா நான், ரஷ்ய நாட்டில் விஞ்ஞானிகள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய ஒரு மாநாட்டில் அவர் கலந்துக்கிட்டார். ஒரு செய்தியை சொல்கிறேன், உலகத்தில் நான்கு நாடை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஒரு அறையிலே தங்கி பேசியிருக்கிறார்களாம். மயில்வாகனன் அண்ணாதுறையை அந்த அறையில் உட்கார வைத்து ரஷ்ய பிரதமர் பேசினார். அவர் வெளியே வந்த பிறகு சொன்னார், நான் கிணத்துக்கடவில் பிறந்தது பெருமைதான், ஆனால் இந்திய மனிதனாக முதல் முதலில் உங்கள் அரங்கத்திற்கு வந்ததுதான் எனக்கு பெருமை என்று சொன்னார். அரங்கத்துக்கு போகணும்னா வெளியே வரணுங்க, கிணத்துக்கடவிலேயே உட்காந்துருக்கப்படாது. செந்தில் என்ன சொன்னால், உட்காந்துருங்க. நான் கேட்குறேன், என்னங்க வாழ்க்கை, நான் என்ன வாழ்க்கை, நாங்கள் என்ன நிம்மதி வேண்டான்னு சொல்கிறோம். நிம்மதிங்கிற வார்த்தையை பாருங்கள் நடுவர் அவர்களே, முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தி, நிதி என்கிற வார்த்தையில தான் நிம்மதியே இருக்கு. உணர்ந்தவர் கைதட்டார் பாருங்க. நிறைவுனால குறைவில்லாம வாழ்வதுதானுங்க, நிறைவுனா குறைவில்லாம வாழணும். அப்பா இதை வாங்கி கொடுப்பா அப்படிங்கும்போது போட அப்படின்னா போப்பான்டுவான். நிறைவுங்கிறது எதுலங்க இருக்கு, எல்லாம் அவனுக்கு கிடைக்கணும். இன்னைக்கு குழந்தைய பாருங்க, எங்க ஊர்ல நடுவர்கள ஒருத்தன் 20 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்தான், 20 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்தார் ஒரு டாக்டர். நான் பயந்து போயிச்சா, நீ தாயா தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த டாக்டர்னே. அப்போ தான் அவன் சொன்னால், நான் படித்த 10வதுக்கு எவன் கொடுப்பான் 100 ரூபான்னா, போலி டாக்டரு. நீங்கள் பாருங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இன்றைக்கி எப்படி இருக்குது. உங்கள் கவிதையில் சொன்னாங்க, தலைவலிக்குது ஜுரம் அடிக்குது தாங்க முடியலை, இங்கே தானா ஆனா மாத்திரை போட்டேன் தூங்க முடியலை, அதில் தானா ஆனான்ருக்கோம். அரசாங்க ஆஸ்பத்திரி ஐயோ சும்மா பேருக்கு, அங்கே வேலை பார்க்கும் டாக்டர் அத்தனை பேரும் தனித்தனி கிளினிக்கு, இங்கே வியாதியும் தானா ஆனாதான். நடுவர் அவர்களை, தான் தோன்றித்தனமாக எப்படி வேண்டுமானாலும் வாழ்வோம் என்பது கிராமத்து வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வரையறுத்து கொண்டு வாழ்வதுதான் நகரத்து வாழ்க்கை, அதை தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை போய் நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்வீங்க. ஒன்று எனக்கு ஒன்று புரியல அவர் பேசுறதுல, என்னமோ பாரதிதாசன் சொன்னார், பாரதியார் எங்கள் பாட்டன் சொன்னாங்க, அவருக்கு படி ஒருபடி மேலே, அவருக்கு ஒருபடி மேலே ஒருத்தர் சொன்னா, வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் காசி நகர் புலவர் பேசும் முறையை காஞ்சியிலே கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் சொன்னானே அவன் சொல்லன்னா இவர் எங்க வந்தாரு.
அப்போ அங்கே இருக்கிற ஒரு பாட்டன் இங்கே கொண்டு வந்து தந்தாங்க. ஒன்று ஒன்று தெரியுங்க, ஒன்று கேட்குறேன், கிராமத்தில் சாதி இருக்கா சார்? சாதின்னு ஒன்று இருக்குல்ல, இன்றைக்கி பாருங்கள் சாதி அமைப்பு கிராமத்தில் தாங்க அதிகமாக இருக்குது, நகரத்தில் இருக்கா? கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் இணைந்து விட்டது, வடகொரியாவும் தென்கொரியாவும் இணைந்து விட்டது, இந்தியாவும் பாகிஸ்தானும் கூட நாளை இணைய வாய்ப்பு இருக்கிறது. எங்கள் ஊரில் மட்டும்தான் ஊரும் சேரியும் தனித்தனியே இருக்கிறது என்று சொன்னான ஒரு கவிஞன். பாருங்க, சமத்துவபுர சுவர்களை பார்த்து உத்தப்புற சுவர்கள் எக்காலமிட்டு சிரிக்கிறது சார், அதுதான் சார் கிராமம். இன்னைக்கு இன்னைக்கு வாழ்க்கையை நீங்கள் நல்லா பார்க்கணும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் இன்னும் பாருங்க, கம்ப்யூட்டர் என்ற மவுஸில், கம்ப்யூட்டர் என்கிற அந்த மவுஸ் என்னும் மூசிக வாகனத்தில் கலைமகள் இன்னைக்கு உலா வர்றா சார், கலைமகள் இன்னைக்கு உலா வர்றா. நீ ஒன்று பாருங்க, உலகத்தையே டாலர்களால் வெல்கிறது அமெரிக்கா, உலகத்தையே டாலர்களால் வெல்கிறது அமெரிக்கா. அந்த டாலர்களை இந்திய ஸ்காலர்கள் தான் வென்று கொண்டிருக்கிறார்களா, அது பொய் இல்லையா? இந்திய ஸ்காலர்கள் அவர்கள் அத்தனை பேரும் நகரத்து வாசிகள் தான், நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம் பையனை எப்படி எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோம், நம்ம பையனை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோம், அது தெரியும் நம்ம அவனுக்கு. அது தெரியலன்னா என்ன வாழ்க்கை? அது தெரியலன்னா என்ன வாழ்க்கை? ஒன்று ஒன்று பாருங்க, அவர் சொல்லும்போது ரொம்ப லைவ்லியாக அப்படியே கிராமத்தையே கொண்டு வந்து காட்டுறார். கருவாச்சி காவியம் வைரமுத்து எப்படி எழுதினார் தெரியுமா? கருவாச்சி காவியத்தில் எப்படியெல்லாம் வைரமுத்து கொண்டு வந்து அப்படியே கிராமத்தை முன்வைக்கிறார் தெரியுமா? ஏன் பையனை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி குயின்ஸ்லாண்டு பல்கலைக்கழகத்தில் படிக்க வச்சார், அவங்க கூட பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்க வேண்டியதானே. ஆஸ்திரேலியா அனுப்பி குவின்ஸ்லாண்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் படித்த உயிர் வேதியியல் என்கிற படிப்பு இன்றைக்கு எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் தேவைப்படும் என்பதற்காக படிக்க வச்சாரு. ஏன்னா கருவாச்சி காவியம் படித்த ஒருத்தனால ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப முடிந்திருக்கிறது என்பதுதான் பெருமைப்பட வேண்டும். ஒன்னே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு ராஜாவுக்கு நாலு மனைவி இருந்தாங்களாம். நாலாவது மனைவி மேலே ராஜா பயங்கர பிரியமாக இருந்தார். ஏன்னா அதான் புதுசு, இப்போ கல்யாணம் பண்ணது. மூணாவது மனைவியை உலகத்துக்கெல்லாம் அவர் என்ன பண்ணார், அறிமுகப்படுத்தி வச்சார். ரெண்டாவது மனைவி மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். முதல் மனைவி ராஜா கண்டுக்கவே இல்லை, ஏன்னா அது ஓல்டு, கண்டுக்கவே இல்லை. ராஜா ஒரு நாள் சாக போகிறார். இந்த நாலாவது மனைவி கூப்பிட்டாருங்களா, நான் போகிறேன், சாக போகிறேன், வருவியான்னார். ஏன் வர்றேன், நீ வேணா சாவு, போயிட்டா. மூணாவது மனைவி கூப்பிட்டார், உன்னை உலகத்துக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினம்மா, நீயாவது வருவியா அப்படின்னு கேட்டார். அந்த அதுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு, வாழ்க்கை மிகவும் அழகானது, நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவேன். ரெண்டாவது மனைவி கூப்பிட்டார், உன்னை எல்லா இடத்துலையும் அறிமுகப்படுத்தினம்மா, நீயாவது வருவியா, ஒன்றும் கவலைப்படாத, சுடுகாடு வரைக்கும் வந்து வழி அனுப்புகிறேன். முதல் மனைவி ராஜா, முதல் மனைவி பக்கத்துலேயே வந்து சொன்னால், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல் மனைவி வந்தவுடனே எங்கே போனாலும் ராஜா நான் உங்கள் கூடவே வருவேன்னு சொன்னான். வாழ்க்கை இவ்வளோதாங்க, நம்மளுடைய நாலாவது மனைவிங்கிறது நம்முடைய உடம்பு, செந்தில் மாதிரி எவ்வளவுதான் ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்தாலும் அது ஒரு நாள் விட்டு போயிடும். மூணாவது மனைவிங்கிறது, ரெண்டாவது மூணாவது மனைவிங்கிறது என்ன தெரியுங்களா, நம் தேடிய சொத்து பத்துக்கள் நம்மளை விட்டு போயிடும், கைமாறி போயிடும். ரெண்டாவது மனைவிங்கிறது சொந்த பந்தங்கள், சுடுகாடு வரை வந்து வழி அனுப்பும். முதல் மனைவி என்பது நம்முடைய ஆன்மா, மன நிறைவு. நம்முடைய மனநிறைவு மட்டுமல்ல, நம் குழந்தைகளுக்கான மனநிறைவு. இந்த மனநிறைவை தர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உடம்புக்கு திருப்தியாக வாழ்ந்திருக்கணும், உடம்பு சரியாக வச்சுருந்துருக்கணும், அதுக்கப்புறம் உறவினர்களை பேணியிருக்கணும், பணம் சம்பாதித்திருக்கணும். இதுக்கெல்லாம் தாண்டி தான் அந்த நிறைவை நாம் அடைய முடியுமே தவிர, இதை தாண்டாமல் அந்த மனநிறைவை அடைய முடியாது என்று சொல்லி, அத்தகைய மனநிறைவை அடைவது, நிறைவை தருவது இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை நகரத்து வாழ்வே 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 என்று சொல்லி அற்புதமான அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நகர வாழ்க்கையில் தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கார். இந்த உடலை பேண வேண்டும் என்றாலும் நகர வாழ்க்கைக்குள்ளே தான் வந்து சேரணும். ஆரோக்கியம் வேணும்னா இங்கே தான் வரணும். செல்வம், செல்வத்தை சேர்க்கணும், சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், தேவைகளை பூர்த்தி செய்யணும், நகரத்துக்குள்ளே வரணும். இன்னொன்று, உலகம் முழுவதும் ஒரு மனைவியை அறிமுகம் செய்து வைத்தாரு, அந்த உலகளாவிய புகழை பெற வேண்டும் என்று சொன்னாலும் வெறும் கணத்துக்குள்ளே இருக்காமல் கணத்தை விட்டு தாண்டி வெளியே வந்து பல சாதனைகளை செய்தால் தான் மனிதன் புகழோடு வலம் வர முடியும். இதற்கெல்லாம் உறுதுணையாக இருப்பது நகர வாழ்க்கை. எல்லாவற்றுக்கும் மேலாக
அவனவனுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மா திருப்தி பெற வேண்டும் என்றால் கூட அவனுக்கு நகரத்தில் அந்த திருப்தி கிடைக்காது, கிராமத்தில் கிடைக்காது, நகரத்துக்குள்ளே தான் கிடைக்கும்னு தம்பி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதற்கு பதில் சொல்வதற்கு அருமை சகோதரியார் சுந்தரவள்ளி அவர்களை உங்கள் உற்சாக கரகோஷத்தோடு இந்த மன்றம் பாராட்டி அழைக்கும். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. தமிழ் புத்தாண்டினையும் பொங்கல் திருநாளையும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற, பாலிமர் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நடுவர் அவர்களை எதிரணிலிருந்து ரெண்டு பேர் வந்தாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க பார்க்கறதுக்கு. நகரத்தில் திட்டமிட்ட வாழ்க்கை இருக்கான், ஒரு முறையான ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை இருக்கான். நடுவர் அவர்களை கிராமத்து பள்ளிக்கூடத்தை போகிற போக்கில் கேலி பண்ணுறீங்க. எங்கள் அம்மாலாம் கிராமத்து பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தவங்கங்க. காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு பள்ளிக்கூடம் முடிஞ்சிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அந்த பையலுக்கு என்ன தெரியுமா செய்வான்? பையை தூக்கிட்டு வந்து பஸ் ஏற்றி விடுற இடம் வரை வந்து, அம்மா இந்தாங்க உங்கள் பைய அப்படின்னு ஒரு பையன் கொடுப்பான். இன்னொரு பையன், அம்மா எங்கள் அம்மா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காயை கொடுத்து விட்டாங்க, இந்தாம்மா கத்திரிக்காய்ன்னு கொடுப்பான். இன்னொரு பையன் வெண்டைக்காய் கொடுத்து விடுவான். காலையில் சும்மா போன எங்கள் அம்மா வரும்போது சுகமாக சொந்த பந்தம் கொடுத்து விட்ட கத்திரிக்காய் வெண்டைக்காயோட வீட்டுக்கு வந்து சேருவாங்க. ஆக மொத்தம் ஓசி வெண்டைக்காய் கத்திரிக்காயிலே வளர்ந்த உடம்பு இது. அப்படி சொல்லாதீங்க நடுவர் அவர்களே, பூரா எங்க சொந்த பந்தம். நகரத்தில் இருக்கிற மக்கள் கஷ்டப்பட வேணாமேன்னு பைய பையா கொடுத்து வளர்த்தாட்கள்லையா நீங்க பேசுறீங்க. நகரத்தில் என்ன ஒரு மரியாதை பார்த்தீங்களா? வாத்தியாரா இருந்தா கூட, படித்து கொடுக்கிற பாடம் படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியா இருந்தா கூட, குடும்பத்தில் ஒரு ஆளா நினைச்சு பெரிய காரு பங்களா கொடுக்க முடியாட்டாலும் அந்த நிலவுலன்ல வளைஞ்சு அந்த கத்திரிக்காவையும் வெண்டைக்காவையும் இவ்வளவு பாசத்தோட இவ்வளவு பரஸ்பரத்தோட இவ்வளவு அருமையா கொடுக்கிற வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை. ஆனா நகரத்துல பையன் என்ன லட்சணமா வளர்றான்? வாத்தியார் பஸ்ல நின்றுகிட்டு வராரு, ரெண்டு பையன் உட்கார்ந்துக்கிட்டு வாரான், அதுல ஒரு பையன் இன்னொரு பையிட்ட எல்லாம் நம்ம தமிழ் வாத்தியார் நிக்காருடா எந்திரிச்சு அவருக்கு இடம் கொடுப்போம்னா அந்த பையன் சொல்றான், பேசாம கம்முன்னு உட்காரு, இவன் எத்தனை நாள் நம்மளை கிளாஸ்ல நிறுத்தி வச்சிருக்கான், நின்றுகிட்டு வரட்டும் இந்த பையன் அப்படிங்கன்னா அந்த ஆசிரியர் குரு அப்படிங்கிற மரியாதை இன்னைக்கு சொசைட்டியில நகரத்துல இருக்காயா? அந்த அம்மா எவ்வளவு வேதனைப்படுறாங்க. நடுவர் அவர்களை மழைக்கு கூட ஒதுங்காம ஆக்குறது நகரத்து பள்ளிக்கூட பயிலுக்கு தானே? என்ன பேசிட்டு போறாங்க? என்னென்ன பேச்செல்லாம் நகரத்துல பசங்க பேசுறாங்க தெரியுமா? ஊசி போட நர்ஸ் வேணும், காசு போட பர்சு வேணும், காப்பியில போட சுகர் வேணும், கடலை போட ஃபிகர் வேணும் ஐயா, இதெல்லாம் ஒப்பேற பயில்களா? ஆனா கிராமத்துல இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் பேசுவேணா? சேச்சா நல்ல பயில்கள் நடுவர் அவர்களே. அப்புறம் வந்து சின்னவர் வந்து பாட்டு வேற பாடிட்டு போனார், இந்த சொர்க்கமே என்றாலும் என்னத்தை கண்டீங்க, அதில் கரெக்டாக ஒரு வரியை வேணும்னே மறைச்சு பாடிட்டார் நடுவர் அவர்களே. எந்திரத்தை போல அட இங்கே உள்ள வாழ்க்கை இதை எங்கே போய் சொல்ல, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா? எந்திரம் மாதிரி காலையில் எந்திரிச்சு காப்பி குடிச்சு வெளியே போயிட்டு பேப்பர் படிச்சுட்டு டிஃபன் பாக்ஸை தூக்கி ரயிலை பிடிச்சி வேலைக்கு போய் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வேலை முடிச்சு வீட்டில் வந்து டென்ஷனாக உட்கார பொழப்புங்க பொழப்புங்க. ஆனா நகரத்துல இவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் கிராமத்துல அப்படி இல்லை நடுவர் அவர்களே. வைரமுத்துவை பத்தி அவ்வளோ பெருமையா விழுந்து விழுந்து பேசினார். வைரமுத்து பிள்ளைய கொண்டு போய் வெளிநாட்டுல படிக்க வச்சாராம். இருக்கட்டுங்க, இந்த காலத்து பிள்ளை நான் நீங்க பெருமையா பேசுனீங்களே, மயில்வாகன அண்ணாத்துறை அவர் எங்க படிச்சவரு? கிணத்து கடவுள இருக்கிற சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவர் தானங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாரு, சாதி வெறி எங்க இருக்கு, சாதி எங்க இருக்கு, சாதி எங்க இருக்குன்னு நாலு வார்த்தை கேட்டார். சாதி இருக்கும் கிராமத்தில், ஆனால் சாதி வெறி இருக்காது. சாதி வெறி எங்கே இருக்குன்னா, சாதி சங்கம் வச்சு கொடி பிடிச்சி கோஷம் போட்டு திரியிற நகரத்துக்குள்ளே தான் நடுவரவர்களே சாதி வெறி இருக்கும். சும்மா வந்து பேசிட்டு போகக்கூடாது. விளையாட்டு நகரத்தில் என்னங்க விளையாடுறீங்க, கிராமத்து விளையாட்டு வருமா? நடுவர் அவர்களே, பருப்பு கடையில் கூட பருப்பு கடை பருப்பு கடை, இது அம்மாவுக்கு, இது அண்ணனுக்கு, இது உனக்கு, இது சித்தப்பாவுக்கு, கழுவி கழுவிக்கு காக்காய்க்கு ஊத்துன்னு சொந்தத்துக்கெல்லாம் போட்டு காக்காய்க்கும் சாப்பாடு போடுற பண்பாட்டை சொல்லி கொடுக்கறது கிராமத்து விளையாட்டுங்க. ஒரு பணனுங்க தின்னுட்டு ரெண்டு மட்டையை சேர்த்து வச்சுக்கிட்டு ஓடி போவோம் பாருங்க, கட்டையை வச்சு இழுத்துட்டு அந்த பணனுங்கு வண்டி செய்கிறது காத்தாடி நடுவர் அவர்களே. இது அறிவியல்,
காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கத்தில் காத்தாடி செஞ்சு விட்டா காத்தாடி சுத்துன்றது அறிவியல். இதை கிராமத்துக்கார விளையாட்டில் வச்சா ரெண்டு ஓலை எடுத்து லேசாக திருப்பி அப்படியே ஒரு முள்ளை எடுத்து குத்திக்கிட்டு காற்று வர்ற பக்கம்லாம் ஓடணுமே, அந்த விளையாட்டு அம்மா அப்பா விளையாட்டு இருக்குது பாருங்கள் நடுவரவர்களே. கிராமத்தில் இருக்கிற அம்மா அப்பா விளையாட்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணா அம்மா அப்பாவாக இருப்பாங்க, அவங்க சின்னதாக ஒரு வீடு கட்டி நிறைய சமைச்சு வச்சுருப்பாங்க, விருந்தாளி அவங்க வீட்டுக்கு வருவாங்க, விருந்தாளி போய் உக்காந்துட்டு விருந்தாளி வந்தோடனே பழைய சோறு போட மாட்டாங்க, இந்த அம்மா அப்பாவாக விளையாடுற பிள்ளைங்க கறி எடுப்பாங்க, கோழி எடுப்பாங்க, மீன் எடுப்பாங்க, விருந்தாளியாக போகிறவங்க அதெல்லாம் சாப்பிடணும், எருக்கம்பூவும் கத்தாழைப்பூவும் எல்லா பூவும் அங்கே சாப்பாடாக இருக்கும், சாப்பிட்டுட்டு வரணும். இதெல்லாம் நடுவரவர்களே, குடும்பம் என்பது விளையாட்டாக எப்படி இருக்க வேண்டும் என்று கிராமத்தில் சின்னதுகளுக்கு பயிற்சி கொடுத்தாங்களே, நகரப்புறத்தில் இருக்க அந்த விளையாட்டு நான் கேக்குறேன். நகரத்தில் என்ன விளையாடுறீங்க? கிரிக்கெட். நடுவரவர்களே, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஊர்ல கபடி விளையாடுவோம், கட்டி புரண்டு வலிமையெல்லாம் காட்டி ஒருத்தனை ஒருத்தனை அடக்கிறது கபடி, அது உடலுக்கு ஆரோக்கியம். கிரிக்கெட் விளையாடுறமே என்னங்க விளையாட்டது? ஒரு பந்தை வச்சுக்கிட்டு ரெண்டு பேட்டை வச்சுக்கிட்டு சுத்தி நின்னுக்கிட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான், ஒரு வயலையும் ஒருத்தனும் தொடர்றதில்லை நடுவரவர்களே. இதுக்கு உட்காந்து ஒரு 1000 பேர் உட்காந்து டிவியை போட்டு சுனாமி வந்தது கூட தெரியாமல் உட்காந்து கிரிக்கெட் பார்த்தவங்க நம்ம நகரத்தில் இருக்கிற ஆளுங்க. எங்கே போய் சொல்ல சொல்கிறீங்க? ஏன் பிள்ளை உட்பட நகரத்தில் இருக்கிற சின்னதுக பூரா கம்ப்யூட்டர் கேம்ஸ்ன்னு சொல்லி கம்ப்யூட்டர் முன்னாடியும் டிவி முன்னாடியும் உட்காந்து 4 வயசில் கண்ணாடி ஓட்டுடுத்துறாங்க நடுவரவர்களே. நாங்கள்லாம் இன்றைக்கும் 32 வயசில் ஜம்முன்னு 17.5 வயசு பிள்ளை மாதிரி இருக்கோம். 32 வயசு என்னை விட நீங்கள் 5 வயசு மூப்பு இருக்கட்டும் நடுவரவர்களே. எங்கள் ஊரில் பொங்கல் பண்ணிங்க வீட்டுக்கு வெள்ளை அடித்து ஆவாரம் பூவையும் அந்த வேப்பலையும் மாவளையும் எடுத்துகிட்டு வந்து காப்பு கட்டி வச்சுட்டு செம்மண்ணில் கோலம் போட்டு வாசலில் பூசணி பூ வச்சுட்டு சூரிய எந்திரிக்க முன்னாடியே எந்திரிச்சு புது மண்பானையில் அலங்கரித்து பொங்க வச்சுட்டு நாங்கள் எச்சி தொளிப்போம் தெரியுமா? எச்சி தொளிக்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, கோமியத்தையும் பசும்பாலையும் கலந்து எங்கள் கிராமத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்கள் ஒன்று தேறி அதை வேப்பலையை நினச்சி வீட்டு வீட்டுக்கு வந்து வாழ்த்துவாங்க. எப்படி தெரியுமா? பட்டி பெருக பால்பான பொங்க நோயும் பிணியும் தெருவோடு போகணும் பாராட்டி வாழ்த்திக்கிட்டு வீட்டு வீட்டுக்காக வர்றாங்களே, அது பொங்கல். வீட்டில் இருக்கிற காளைகளை கழட்டி விட்டு இளைஞர்களெல்லாம் காளை மாட்ட பிடிக்கிறாங்களே, ஏறுதழுவுதல் என்று இலக்கியம் சொன்ன ஜல்லிக்கட்டு அது நடந்தால் அது பொங்கல். குக்கரில் பொங்க வச்சுட்டு பக்கத்து வீட்டு கொடுக்காமல் மொக்கு மொக்குன்னு தின்னுட்டு அறமோல கரும்பை அரநாள் தின்னுட்டு டிவிக்கு முன்னாடி மல்லா கிடைக்கிற நகரத்து வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அதுக்கு சப்பக்கட்டு ரெண்டு பேர். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நடுவரவர்களே, சாப்பாட்டில் பஞ்சம் இருந்துச்சா எங்கள் ஊரில்? இன்றைக்கி ஒரே மசாலா கலக்கி கலக்கி குழம்பு வைக்கிறீங்க, ஆனால் எங்கள் ஊரில் அப்படி இல்லைங்க. கூழ் காய்ச்சி அந்த கருவாடை போட்டு குச்சி கருவாடையும் அந்த கத்திரிக்காயும் போட்டு அப்படியே கார சாரமாக ஒரு கூட்டை வச்சு கூழை ஊற்றி குடித்தோம்னா அது ஒரு ருசி நடுவரவர்களே. விருந்தாடி வந்துட்டாங்கப்பா, வீட்டில் 1/2 கிலோ கறி தான் வாங்கியிருக்கோம், கறிக்கடை மூடிட்டான், விருந்தாடி வந்தாச்சு, சமாளிக்கணும்ல. எங்கள் வீட்டு பெருசுக்கு என்ன பண்ணு தெரியுமா? ஏ, 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 முருங்கைக்காயை போடுதாயி, எல்லாத்துக்கும் நிறவி வச்சிடலான்னு மொத்தமாக குழம்பு வச்சு எல்லாத்துக்கும் நிறவுற பெரிய பழக்கம் கிராமத்தில் இருக்குங்க. வந்தவங்களை டீ காப்பி கொடுத்து டாட்டா சொல்கிறது நகரத்து வழக்கம். எங்கே நிறைவருக்கு சொல்லுங்கள்? கெளுத்தி மீன் குழம்பு வச்சு காரசாரமாக வச்சு நல்ல சிவாஜி கணேசி முதல் மரியாதையில் அப்படியே வாயில் போட்டு உரிவாருவாருங்க, அது மாதிரி உரிச்சு அப்படியே வாயில் போட்டு உறிஞ்சு மீன் குழம்பை சாப்பிட்டு விட்டு திண்ணையில் உட்காந்து எங்கள் அப்பத்தா அந்த உழக்கு வெத்தலை இடிக்கிற உழக்கு எடுத்து அதில் வெத்தலையும் பாக்கையும் போட்டு இடி இடியும் இடித்து பக்கத்தில் உட்காந்துருக்கிற எங்கள் சியானுக்கு கொஞ்சமாக எடுத்து மீன் குழம்பு சாப்பிட்ருக்கையில் வாய் மழுமலும்னு இருக்குந்தா கொஞ்சம் வெத்தலை ஓடுன்னு கொடுக்குற காட்சி மாதிரி ஒரு சொர்க்கத்தை உங்கள் நகரத்தில் எங்கேயாவது காட்டுங்க நான் பார்க்குறேன். நான் இப்படி இறங்கி நடந்து போயிடுறேன், என்ன பேச்சு போறீங்க நடுவரவர்களே? நகரத்தில் வீட்டை வெத்தலை படிச்சு கொடுத்துருக்கீங்களா ஐயா? நீங்க வராது, நேரம் இல்லை, சுத்தமான காத்து இல்லை, சுத்தமான தண்ணி இல்லை. நடுவரவர்களே, எங்கள் ஊரில் கோழி முட்டை போட்டால் அதை குஞ்சாக பொறிக்கும், அது எங்கள் ஊர் கோழி.
நகரத்தில் முட்டை ஓடாத கோழி, குஞ்சு பொறிக்காத முட்டை, மலட்டு விதை, மலட்டு மரம், ஏச்சு பிழைக்கும் மனிதர்கள், நிறைவில்லாத வாழ்க்கை இது நகரத்து வாழ்க்கை. கிராமத்தில் சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, சத்தான உணவு, எளிமையான வாழ்க்கை. நம்பி வந்தவங்களுக்கு உசுரை கொடுக்குற மனுஷங்க, இது நிறைவை தருமா எது என்று சொல்லுங்கள் நடுவரவர்களே. கிராமத்து வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை, மகிழ்வான வாழ்க்கையாகும், இருக்க முடியும் என்ற தீர்ப்பை எல்லோரும் விரும்புகிறார்கள். அதையே நீங்களும் தீர்ப்பாக கொடுங்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். இந்த அம்மா நிறுத்தி நிதானமாக எவ்வளவு தெளிவாக எவ்வளவு அழகாக, ஆளும் அழகு, கட்டியிருக்கிற சேலையும் அழகு, பேச்சும் அழகு. அடேப்பா, ஒரு கேள்வி கேட்டாங்களையா, எங்கள் ஊரில் இருக்கிற கோழி எல்லாம் முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கும், உங்கள் ஊரில் இருக்கிற கோழி முட்டை விட்டு குஞ்சு பொறிக்குமா? உயிரை உற்பத்தி செய்ய முடியாததையெல்லாம் நீங்கள் நவீனம் என்று பேசுவதற்கு உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? உடலாலும் சரி, மன ரீதியாகவும் சரி, இன்றைக்கு நவீனம் பெண்களுடைய ஆரோக்கியத்தையும் மனதையும் பாதித்து கொண்டிருக்கிறதுன்னு உளவியல் ரீதியாக ரொம்ப அழகான கேள்வியெல்லாம் சகோதரியார் எழுப்பியிருக்கிறார்கள். அருமையாக பேசிய உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதற்கு பதில் சொல்வதற்கு அருமை தம்பி ஈரோடு பிரபு அவர்களை, நகர வாழ்க்கைக்காக உங்கள் கரகோஷத்தோடு இந்த மன்றம் அவரை பாராட்டி அழைக்க. முத்து முத்து சொல்லெடுத்து, முத்தமிழில் சொல்லெடுத்து, வண்ண வண்ண சொல்லெடுத்து, வாஞ்சைமிகு சொல்லெடுத்து, தித்திக்கும் சொல்லெடுத்து, திகட்டாத சொல்லெடுத்து பேசுவதற்கு முன்னே பாலிமர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கத்தை கூறுகிறேன். கையெடுத்து குடிக்கிறதுல ஹார்லிக்ஸ் பெஸ்ட்டு, படிக்கிறதுல திருக்குறள் பெஸ்ட்டு, நடுவர்களில் அம்மா நீங்கள் தான் பெஸ்ட்டு. யாராவது வந்து உருப்படியா ஒரு வார்த்தை பேசுறீங்களா அந்த அடியிலிருந்து வந்து? நடுவர் அவர்களே, கொஞ்சம் ஜோக்கு கருத்து பாக்கு இரண்டையும் மிக்சியில் போட்டு அரைத்து இந்த தமிழ் மக்களுக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கும் வேளையில் தமிழ் ஜூஸ் கொடுக்கும் நடுவர் நீங்கள். உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நடுவர் அவர்களே, ஸ்கூல் டெஸ்ட்ல பிட்டடிக்கலாம், காலேஜ் டெஸ்ட்டில் பிட் அடிக்கலாம், ஆனால் பிளட் டெஸ்ட்டில் பிட் அடிக்க முடியாது. அவங்களாம் பிளட் டெஸ்ட்லேயே பிட் அடிக்கிற பெஸ்ட். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பஸ் டிரைவர் நீங்கள் எங்கே உட்காந்து யோசிப்பீங்க? அவங்க பேசின வேதனையில் அப்படி தானாக வருதுங்கம்மா. நடுவர் அவர்களே, நகரத்தின் பெருமைகளை பேசிய எங்கள் அணிக்கும், எதிரணியில் வந்து வயலும் வாழ்வு ஓட்டிய அவர்களுக்கும் நான் வணக்கத்தை சொல்லி, ஏங்க இனிமேல் கிராமத்தில் இருக்கிறவங்கள தான் அறிவோடையும் பொறுப்போடையும் புத்திசாலித்தனமாக செயல்படுற மாதிரி ஒரு பில்டப் காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கிராமத்துக்கார் ஒருத்தர் பஸ்ஸில் வந்தார், திருவள்ளுவர் படம் போட்டிருந்ததுங்க. திருக்குறளை பற்றி பெருமையாக சொன்னாங்க சகோதரி, திருவள்ளுவர் படம் போட்டிருந்தாங்க, அதில் ரெண்டு கிராமத்தாங்க பேசிக்கிறாங்க. அவர் யாரியா உனக்கு தெரியாது? அவர் தான் பஸ் ஓனரு. என்னமோ எழுதிட்டு இருக்கிறாரு, பஸ்ஸு கணக்கு வழக்கு எழுதிட்டு இருக்கிறாரு, தாடியெல்லாம் விட்டுருக்கிறாரு, பஸ்ஸு நஷ்டத்தில் ஓடுது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இவருடைய அறியாமையெல்லாம் இப்படி தான் இருக்கு நடுவர் அவர்களே. நகரம் எத்தனை பேரை வாழ வைத்திருக்கிறது, வந்தாரை வாழ வைக்கின்ற குணம் நகரத்துக்கு இருக்குங்க. மரத்தை வெட்டுறாங்களே, மரத்தை வெட்டுறாங்களேன்னு வருத்தப்பட்டாரு. நகரத்தில் இருக்கிறவன் மரத்தை தாங்க வெட்டுறான், ஆனால் கிராமத்தில் இருக்கிறவன் ஜாதி சண்டையில் மனுஷனையே வெட்டுறானே, இதை எங்கெங்க போய் சொல்கிறது? அதனால தான் ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், நடுவர் அவர்களே, இந்த கிராமத்தில் சுப்புராய செட்டியார் நகரில் ஏகாம்பர முதலியார் தெருவில் குப்புசாமி நாயக்கர் மண்டபத்தில் வைசியால் சங்கம் வைக்கும் கவிதை போட்டியின் தலைப்பு சாதிகள் இல்லையடி பாப்பா. இது முரண்பாடான தேசங்கிறதுக்கு இந்த கிராமங்கள் எல்லாம் உதாரணமாக இருக்குது. அங்கே தாங்க கட்ட பஞ்சாயத்து நடக்குது, அங்கே தாங்க ஜாதி பிரச்சனை நடக்குது, ஜாதி பிரச்சனையினுடைய ஆரம்பமே அங்கே தாங்க நடுவர்களை முளைக்குது. ஏதோ மரத்தை வெட்டுறத குறை சொல்கிறீங்களே, நீங்கள் மனிதர்களை வெட்டுகிறீர்களே, இது நியாயமானு கேட்கறதுக்காக தான் நாங்கள் மூணு பேர் வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, நகரத்துக்கு உட்காந்துருக்க எத்தனையோ பெரியவங்க உட்காந்துருக்காங்க, இவங்களாம் நகரத்தில் வாழ்கிறவங்க தான். எங்கே என் பையன் போய் கிராமத்தில் இருக்கணும், என் பையன் கிராமத்தில் போய் விவசாயம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், யதார்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம், நெஞ்சில் கைவி சொல்லுங்க பார்க்கலாம். என் பையன் இன்ஜினியர் ஆகணும், என் பையன் தமிழ்நாட்டிலே பெரிய காலேஜில் படிக்கணும், என் பையன் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்,
கேம்பஸ் இன்டர்வியூவில் அவனுக்கு வேலை கிடைக்கணுங்கிற கனவுகளோடு உட்கார்ந்துருக்கிற பெற்றோர்களுடைய இதயங்களை தொட்டு பாருங்க, நகரத்தினுடைய பெருமை தெரியும். நிறைவு நிம்மதி எது அப்படின்னாங்க, வெறும் சாப்பாடு பரிமாறுதல் இல்லைங்க. என் குழந்தை நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் தங்கச்சியை நல்ல இடத்துல வாழ வைக்கணும், என் தங்கச்சி வெளியூரில் வாழ வைக்கணும், என் தங்கச்சியை படித்த இளைஞனுக்கு வாழ வைக்கணும். இப்படி வாழ்க்கையை அவங்க எப்படி, அதாவது வெறும் மாட்டு வண்டியில் போயிட்டு குண்டும் குழியிலையுமே வாழ்க்கையை ஓடிட்டு இருந்தால் ஒரு இருட்டுக்குள்ளே வாழ முடியுமா நடுவரவர்களே? இல்லைங்க, நம்மளும் சராசரியாக அப்படியே முடங்கி போயிடக்கூடாது. வெளியே வரணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணுங்கிற ஒவ்வொரு கனவும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இருக்கிறது, அது எரிந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார், கனவு காணுங்கள், நிச்சயம் இந்தியா வல்லரசாகும். அப்படின்னா வெளியே வரணும். நடுவரவர்களே, இந்த உலகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால், இந்த சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால், ஏன் அவர்கள் கிராமத்திற்கே ஒரு பிரச்சனை என்றால், முன்னிற்பது இந்த நகரம்தான். நகரத்தின் துணையோடு தான் அந்த கிராமமே வெளிச்சம் பெற முடியும் என்ற காரணத்தினால், கிராம வாழ்க்கையை விட நகரத்தில் இருக்கிறவர்கள் தான் நிறைவாக வாழ்கிறார்கள், நிம்மதியாக வாழ்கிறார்கள், மற்றவர்களையும் வாழ வைக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசிய தம்பி இந்த மன்றம் பாராட்டி, இந்த சிந்தனை பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் தம்பி உமாசங்கர் அவர்களை இந்த மன்றத்தின் சார்பாக பாராட்டி அழைக்க. பார் போற்றும் அளவிற்கு, பார் போற்றும் அளவிற்கு வளர்ந்து வரக்கூடிய பாலிமர் தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நடுவரவர்களே, அருமையான ஒரு பார்வையாளர்கள், உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக ஏன் இந்நேரம் நான் இருக்கிறேன்னா, கடைசி பேச்சாளர் வரும்போது கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்வையாளர்கள் அருமையாக உட்கார்ந்து வந்தவர்களை கௌரவிக்க வேண்டும் என்கிற அற்புதமான நோக்கத்தோடு கை தட்டி உற்சாகப்படுத்துகிறாங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவிப்பேரரசு வைரமுத்து வடுகப்பட்டியில் வாழ்ந்தார், ஆனால் வெளிச்சம் கொடுத்தது சென்னை என்கிற மாநகரம்னு சொன்னார். வைரமுத்துவே அருமையான அந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டார். என்ன ஒத்துக்கிட்டாருன்னா, மாதம் ஒரு முறை நான் வடுகப்பட்டியில் உள்ள தோட்டத்திற்கு போவேன். பத்திரிகையாளரை கேட்டாங்க, ஏன் மாதம் ஒரு முறை நீங்கள் வடுகப்பட்டிக்கு தோட்டத்துக்கு போகிறீங்கன்னு கேட்ட உடனே அருமையாக கவிப்பேரரசு வைரமுத்து தான் சொன்னார், நான் சென்னையில் ஒரு மாதம் வாழ்வதற்கான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியதே வடுகப்பட்டி தோட்டம் தான் சொன்னாருங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? கிராமத்தில் ஒரு மனிதர் உள்ள இந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரான உடனே சார், அருமையாக எங்களுடைய அணியில் பேசின நண்பர் சொன்னார், என்ட்ரான உடனே அவங்கள வரவேற்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? வாங்க வாங்கப்பூ, மதுரையிலலாம் வாங்கப்பூ, உட்காருங்கப்பூ, காப்பி தண்ணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பான் பாருங்க. இந்த கேட்குறது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அதே இது நகரத்துக்குள்ளே போங்க, போன உடனே ஒன்று சொல்லுவான், ஹாய் அப்படிமா. அவன் ஹாய் சொல்கிறானா இல்லை ஹாய்ங்கிறானான்னே தெரியாது. கிராமத்து காதல் எவ்வளவு மென்மையான ஒரு விஷயம் நடுவரவர்களே. கிராமத்து காதல், நகரத்து காதல் அப்படியா? கிராமத்து காதலையும் நகரத்து காதலையும் இன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், ரெண்டுக்கு ஒரு வித்தியாசப்படுத்தி சொன்னார் ஒருத்தர், கிராமத்து காதல் மூச்சு காதல், கிராமத்து காதல் மூச்சு காதல், நகரத்து காதல் பீச்சு காதல். இன்னும் உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா, கிராமத்து காதலில் அருவாள் எடுத்துட்டு அப்பங்கார வெட்டுறது கோடி வருவான், நகரத்து காதலில் அருவாள் எடுத்துட்டு புருஷங்கார வெட்டுறது கோடி வருவான். பெரிய நகரத்து காதல உசத்தியா, நகரத்தையே உசத்தியா பேசலாம். செல்போனை கையில வச்சுட்டு நம்மால் மணிக்கணக்கில் பேசுறான், எவட்டதான் பேசுவானோ. அவன் அப்பனையும் அவங்க அம்மாவையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பில்லு கட்டியே அவன் ஓஞ்சு போவான். மணிக்கணக்கில் இவனும் பேச, அங்கிருந்து மணிக்கணக்கில் அவளும் பேச, ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் ஏன் ஒன்று நினைக்கணும், நான் ஏன் உங்ககிட்ட பேசணும், நான் ஏன் உனக்கு அடிக்கடி எஸ்எம்எஸ் பண்ணணும், ஏன் இப்படியெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் செய்கிறோம்? ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே வேறு வேலை வெட்டி இல்லைன்னு ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கு. இதுதான் நகரத்தில் நடக்கே தவிர கிராமத்தில் இதெல்லாம் நடக்கா ஒரு கண்ணியம், ஒரு கட்டுப்பாடு, பெரியவர்களுக்கு ஒரு மரியாதை, அதெல்லாம் இருந்தது உங்களுக்கு அந்த பய உணர்ச்சியே இல்லையே. ஏங்க, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு பறவை வந்து அமர்வதற்கு ஒரு மரம் இல்லாத வீடும், ஒரு பட்டாம்பூச்சி வந்து அமர்ந்து தேன் அருந்துவதற்கு ஒரு அழகான ஒரு பூ இல்லாத வீட்டிற்கு நீங்கள் வீடு என்று பெயர் சொன்னால் உங்களை பார்த்து நான் கேலி செய்வேன். உங்களை பார்த்து, அது பேர் வீடா? அதுக்கு பேர் அதெல்லாம் விடுங்கங்க. மரம் இல்லாட்டி பரவாயில்லை, உட்கார்ந்து வண்ணத்து பூச்சி தேன் அருந்துவதற்கு ஒரு பூ இல்லாட்டி கூட பரவாயில்ல. உங்களை பார்த்து வேதனையோடு கேட்கிறேன், நகரத்தில் வாழ்கிற மனிதர்களே, உங்கள் வீட்டில் உங்களை வளர்த்து ஆளாக்கிய அம்மா அப்பாவிற்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்களா? அம்மா அப்பாவுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா கேட்குறேன் நான்.
அம்மா அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு, பிள்ளைகளை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு, நாயோடு வாக்கிங் போய் கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் நிறைவையும் நிம்மதியையும் பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நகர்ப்புற மனிதர்கள் இன்னைக்கு, நகர்ப்புற வாசிகள் உழைப்பை பெரும் துன்பமாக நினைக்கிறான் சார். எப்போ பார்த்தாலும் வேலை, எப்போ பார்த்தாலும் வேலை, காசும் வேணுமா வேலையும் ரொம்ப லெகுவாக இருக்கணுமா, பேச்சு பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் வேலைம்மா. யோசிச்சு பார்த்தா நகர்ப்புற மனிதர்களையும் கிராமப்புற மனிதர்களையும் இப்படி சொல்லலாம். நகர்ப்புற மனிதர்கள் உழைப்பை துன்பமாகவும் ஓய்வை இன்பமாகவும் கருதுபவர்கள். ஆனால் கிராமப்புறத்தில் அப்படி இல்லை சார். உழைப்பை இன்பமாக கருதக்கூடிய ஆட்கள் கிராமத்து வாசிகள். என்ன கை பரபரங்குதேம்மா கிராமத்துக்காரன், சும்மாவே இருக்கிறானே, கை பரபரங்குது, வயலில் போய் வேலை செய்யணும், களை பிடுங்கணும், நாற்று நடணும்னு சொல்லி எந்நேரம் பார்த்தாலும் உழைப்பை இன்பமாகவும் ஓய்வை துன்பமாகவும் நினைக்கக்கூடிய நகர்ப்புற கிராமப்புற மனிதர்களை பார்த்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? நிறைவையும் நிம்மதியையும் தருவது நகர்ப்புறம்னு பேசுகிறீங்களே, கிராமத்தில் எத்தனை பாட்டு சார், கிராமப்புற வாழ்க்கையில் எத்தனை பாட்டு, ஓடப்பாட்டு, ஒப்பாரி பாட்டு, உலக்கப்பாட்டு, மரத்தியர் பாட்டு, குரத்தியர் பாட்டு, வைகரை பாட்டு, கும்மி பாட்டு, குலவப்பாட்டு, கோலாட்டப்பாட்டு, பள்ளுப்பாட்டு, வள்ளப்பாட்டு, பிள்ளைப்பாட்டுன்னு எத்தனை பாட்டு வைப்பான்? கிராமத்தில் இருக்கிற ஒரு பாட்டுக்கு இணையாகுமா உங்களுடைய கம்ப்யூட்டர் நான் கேட்குறேன். நான் ஒரு பாட்டுக்கு விதம் விதமாய் கதை சொன்ன எங்களுடைய பாட்டுக்கு இணையாகுமா உங்களுடைய கணிப்பொறி? பாட்டி மடியில் உட்காந்து கதை கேட்டமே, எங்க கிராமத்தில் சுகாதாரம் இல்லைன்னு பேசுறீங்களே, எங்கள் பாட்டி துப்புற எச்சில் கூட, வெத்தலை எச்சில் கூட அழகா துப்புங்க, எங்கள் பாட்டி துப்புற எச்சில் கூட அழகா இருக்கும். அதை ஒரு கவிஞர் பாட்டில் எழுதினா பாருங்க, ஏகாதேசிங்கிற ஒரு கவிஞர் நடுவர் அவர்களே ஒரு பாட்டில் எழுதினாரு பாருங்க. ஒரு ஊரில் ஒரே ஒரு கிழவி, அவன் உருவம் உடஞ்ச பாதி வளவி. ஒரு ஊரில் ஒரே ஒரு கிழவி, அவன் உருவம் உடஞ்ச பாதி வளவி. வெத்தலை போட்ட வாயில் காவியம் உடுத்தும், அவ துப்பிய இடமெல்லாம் ஓவியம் கிடக்கும், அவ துப்பிய இடமெல்லாம் ஓவியம் கிடக்கும். கட்ட சாஞ்சு கிட கையகலை வீடு, கட்ட சாஞ்சு கிட கையகலை வீடு. வாழுதையா தனியா, வாழுதையா தனியா வயசான கூடு. ஒரு ஊரில் ஒரே ஒரு கிழவி பாட்டில் சொன்னானேங்க. பாட்டி துப்புகிற எச்சில் கூட கவிதையாக இருக்குங்க. எல்லாம் விடுங்க சார், ஒரு அடிமை தேசத்தில் அடிமையாக இருப்பதை கூட சகித்து கொள்ளலாம். கிராமங்களில் யார் யாருக்கும் அடிமை கிடையாதுங்க, சுதந்திரமான வாழ்க்கை இருக்குது. ஒரு அடிமை தேசத்தில் அடிமையாக இருப்பதை கூட சகித்து கொள்ளலாம். ஆனால் நகர்ப்புறத்தில் ஒரு சுதந்திரமான தேசத்தில் அடிமையாக இருப்பதை விட அவமானம் வேறு என்ன இருக்க முடியும்? நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள், அடிமையாக இருக்கிற அவமானத்தை சுமந்து கொண்டு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை உங்களால் எப்படி வாழ முடியும் என்ற கேள்வி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். நடுவரவர்களே, கிராமத்தில் வாழ்கிற மனிதர்கள் உயிருள்ளவர்கள், இவர்களும் உயிர் உள்ளவர்கள். ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவர்கள் உயிர் உள்ளவர்கள், நாங்கள் உயிர்ப்போடு வாழ்கிறவர்கள், உயிர்ப்புள்ளவர்கள் என்ற செய்தியை சொல்லி உயிருள்ள மனிதர்கள் வேண்டுமா, உயிர்ப்புள்ள மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கை வேண்டுமா என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி நிறைவையும் நிம்மதியையும் தருவது நகர வாழ்க்கையை விட கிராம வாழ்க்கையே என்கிற செய்தியை சொல்லி ரசித்தவங்க எல்லோரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாலிமர் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அத்துணை பெயருக்கும் மீண்டும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் நன்றியையும் காணிக்கையாக்கி இப்பொழுது ஒரு தீர்ப்பு சொல்லணும். நிம்மதியையும் நிறைவையும் தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா தான் கேள்வி. உண்மையாகவே பொழுதுபோக்குக்காக நாம் எவ்வளவோ நிகழ்வுகளை நடத்துகிறோம், ஆனால் உண்மையாகவே இன்றைய காலகட்டத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய, இந்த சமூகத்திற்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு தலைப்பை பாலிமர் தொலைக்காட்சி தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறது. எத்தனையோ நிகழ்வு நடத்துகிறோம், ஆனால் எது மனிதனுக்கு தேவை என்று உணர்ந்து ஒரு தலைப்பை கொடுத்தது மிகுந்த பெருமை எங்களுக்கெல்லாம். பேசின ஆறு பேரும் அவரவர்களுடைய பாணியிலே நின்று அருமையாக பேசினார்கள். ரொம்ப எளிமை, தினமும் நாம் கடந்து வரக்கூடிய பாதை, தினமும் அடியெடுத்து வைக்கக்கூடிய நம்முடைய காலடிகளுக்கு நாம் என்ன விடை சொல்ல போகிறோங்கிறத இந்த மாமன்றத்தினுடைய கேள்வி. கிராம வாழ்க்கையும் தினமும் கண்டுகொண்டிருக்கிறோம், நகர வாழ்க்கையிலும் நம்மை ஆட்படுத்தி இருக்கிறோம். ரெண்டில் எது நிம்மதியையும் நிறைவையும் தரும்?
உணவுங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா இந்த மாமன்றத்தில் எல்லாருமே பேசுறீங்க. அந்த உணவு சம்பந்தமா, அந்த உணவு பொருட்கள் சம்பந்தமா இன்னைக்கு நகரம் எப்படி இருக்கு, கிராமம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும். ஒரு காலத்துல நினைச்ச உடனே அரிசியை எடுத்து உலையில போட்டு பொங்கிட்டு வெளியே வேலையா போக முடியுமா? முடியாது. முதல்ல உட்கார்ந்து தவிட நீக்கிறதுக்கு அரிசியை புடைக்கணும், அப்புறம் கிடந்து கல்லு வாக்கணும். கல்லு வீட்டுக்காரர் வாயில தட்டுச்சுன்னு வைங்க, நம்ம தலையில தட்டுவார் வீட்டுக்காரர், என்ன சோறு ஒரே கல்லு அப்படிம்பார். கல்லு புரக்கணும், அப்புறம் உலையில போட்டு பொங்கி எடுத்து சாப்பிட்டது ஒரு காலம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. விலை கொஞ்சம் கூட இருக்கே தவிர நாம வாங்குற அரிசி பாக்குறதுக்கு எவ்வளவு பழவழன்னு இருக்கு. முதல்ல நடுவர் மாதிரி பழவழப்பா இருக்கு அரிசி. கல்லு பாக்குறதுக்குலாம் இன்னைக்கு யாருக்கும் நேரம் இல்லை, யாரும் கல்லு பாக்குறது இல்லை. உடனே என்ன செய்யறோம், போட்டு பொங்கிடுறோம். இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போனோம்னு சொன்னா எல்லாம் அருமையா பாக்கெட் போட்டு வச்சிருக்கான். எதையுமே புடைக்கணும், எதையுமே கல்லு வாக்கணும் அப்படிங்கிற நேரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயமே நகரத்துல இல்லை. எல்லாம் பாக்கெட்ல இருக்கு. காலையில 8:30 காலேஜுக்கு போகணுமா, இட்லி மாவும் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கு, இட்லிக்கு தொட்டுக்கிட்டதுக்கு சட்னியும் பாக்கெட்ல கிடைக்கு. எல்லா வகையான தொக்கும் வந்தாச்சு. வீட்டுக்காரர் இருக்காரா இல்லையாங்கிறது வேற விஷயம், ஆனா தொக்கு வந்தாச்சு. சிங்கப்பூரா, மலேசியா, துபாயா, என்ன அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், எப்படி மூளைய கசக்க அவன் அண்மையை சேர்த்து வச்சிருக்கான். அத்தனையும் அனுபவிச்சுக்கிட்டு பர்சல செல்போனை வச்சுக்கிட்டு கிராமம் கிராமம்னு போய் பேசுனா இந்த நடுவர் மன்ற ஆதரிக்குமா? அது ஏன்னா நடுவரே 4 செல் வச்சிருக்கோம். இந்த மாதிரி வசதிகள்லாம் எங்கேயாவது கிடைக்குமா ஐயா? அந்த காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு பல மணி நேரம் வேணும், போய் சேர்ந்துட்டமான்னு சொல்றதுக்கு எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாத காலமாக ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கமா, உடனடி சிகிச்சை. இன்னைக்கு படிப்பு வேணுமா, பறந்து போய் படிச்சுட்டு வரலாம் வெளிநாட்டுல போய். இன்னைக்கு உணவு வேணுமா, விதவிதமான ஆகாரங்களை சாப்பிடலாம். எல்லா வசதிகளும் நகரத்திலே உண்டு. அதெல்லாம் ஏன் உங்களால வரவேற்க முடியல? அருமையான விஷயங்கள் எல்லாம் நகரத்தில் இருக்கு. இந்த மாமன்றம் இவர்கள் பேசியது போல நகரத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை. ஏனென்றால் நாம வாழ்ந்து கொண்டிருப்பது சிட்டியில்தான், கிராமத்துல போய் உட்கார்ல. நம்மெல்லாம் யதார்த்தத்தை பேசுங்க, அதே நேரத்துக்கு மனசாட்சியோட பேசுங்க. சும்மா பேசப்படாது, இங்கிருந்து வந்து நேரம் போகாமல்லாம் எதுவும் பேசப்படாது. நகர வாழ்க்கை அவ்வளவு சிறப்பான வாழ்க்கை இல்லைன்னு இந்த மன்றம் சொல்லவே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப அழகா இந்த மேடையில கிராமத்துக்காக பேசினவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. உணவெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமா பதப்படுத்தப்பட்டு எல்லாம் அசார்டட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய வந்தாலும் கிராமத்தில் இருக்கக்கூடிய உணவு முறைகளே தனி அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு விவாதத்தை வைத்தார்கள். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்றைக்கு உலக நாடுகளிலே 60 நாடுகளை தேர்வு செய்தார். இந்த 60 நாடுகளை தேர்வு செய்து ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க. அதுல இந்திய திருநாட்டினுடைய ஆண்கள்ல 58% தொப்பையோட இருக்கான். நம்ம ஆளு அவன் ஒரு பக்கம் வந்தானா தொந்தி ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கு. ஆண்களாவது 58% தான். இந்திய பெண்கள் 75% தொந்தியோடையும் தொப்பையோடையும் தான் அலையுது. எல்லாம் தொந்தி தொப்பை தான். என்ன மாதிரி யாரு ட்ரிம்மா இருக்க போறா நாட்டுல? தொந்தியோட அலையுதே. இது வந்து கற்பனை அல்ல, மேடைக்காக பேசுகின்ற பேச்சு அல்ல, ஆராய்ச்சியினுடைய முடிவு. என்ன காரணம்? உணவு முறையில ஏற்பட்ட மாற்றம் தானே காரணம்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. உண்மைதான், அங்க உடல் உழைப்பு இருந்துச்சியா கிராமத்துல? இங்க எவன்ட்டையாவது உடல் உழைப்பு இருக்காயா? எல்லாம் ஏசி முன்னாடி நெட் முக்காள் முன்னாடி உட்கார்ந்து இந்த கை மட்டும்தான் அசையுது, இந்த கழுத்து மட்டும்தான் அசையுது. நடைபிணமாக எல்லாரும் இன்னைக்கு கணினி முன்னால அமர்ந்திருக்கிறோமே தவிர உடல் உழைப்பு என்பது இன்றைக்கு குறைந்து போனது. உடல் உழைப்பு மட்டுமில்ல, இன்னைக்கு செய்யற காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற பேர்ல, பீஸாங்கிற பேர்ல, பர்கருங்கிற பேர்ல அவ்வளவு மாவு பொருளாம் உள்ள தள்ளுறான் நம்ம ஆளு. இல்லைன்னா 75% தொந்தி பெருக்குமா? அவ்வளவு மாவு பொருளாம் உள்ள தள்ளுறான். எல்லா மாவு பொருளையும் நீங்க உள்ள தள்ளின உடனே அது அவ்வளவும் எப்படி கன்வெர்ட் ஆகும் தெரியுமா? கொழுப்பா மாறிடும்.
கொழுப்பா மாறிடும். இயற்கையாகவே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் என்ன தெரியுமா, மாவு பொருள் எல்லாம் கொழுப்பா மாறின பிறகு ஃபாஸ்டிங்கிற பேர்ல நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள் இல்லைங்க. வாரத்துக்கு ஒரு தடவை முருகனை நினைச்சு விரதம் இரு, மாசத்துல ரெண்டு நாள் அம்பாளை நினைச்சு விரதம் இருன்னு சொன்னானே. விரதம்ங்கிற விஷயத்துக்குள்ள ரெண்டு விஷயத்தை வைத்தான். ஒரு மனிதன் விரதம் இருக்கின்ற பொழுதுதான் இந்த நாட்டிலே பட்டினியினுடைய கொடுமை எப்படி இருக்கும் என்பதை அவனால் உணர முடியும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அது மட்டும் இல்ல, விரதம் இருக்கும் போது நீங்க அவ்வளவு நாளும் தெரிந்தோ தெரியாமலோ சாப்பிட்ட இனிப்பெல்லாம் கொழுப்பா மாறி போயிருக்கும் பாருங்க. அந்த கொழுப்பெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கும் போது, விரதம் இருக்கின்ற பொழுது, உபவாசம் இருக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது எனர்ஜியா மாறக்கூடிய உடல் அமைப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த கொழுப்பெல்லாம் கரைக்கணும்னா என்ன செய்யணும், வேகமா உழைக்கணும், நாற்று நடணும், களை பிடுங்கணும், கிராமத்தான் கடினமா உழைச்சான. அந்த உழைப்பு நம்ம கிட்ட இன்னைக்கு இல்லையா? உழைப்பதற்கு எந்த மனிதன் தயங்குகின்றானோ அவனை கொண்ட சமூகம் உயர்வதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை. ஆபரேட் பண்ணி பழகி பழகியே எல்லாத்துக்கும் அரைக்கிறதுக்கு ஆட்டுறதுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் இயந்திரமயமாக இருக்க வேண்டும் என்று என்றைக்கு நீங்கள் நினைத்தீர்களோ அன்றைக்கு தொந்தியும் தொப்பையுமா மாறி உடல் ஆரோக்கியம் சீரழிஞ்சு உணவுல தன்னிறைவு பெற்றிருக்கிறோம். உணவை எல்லாம் பதப்படுத்தி இருக்கோம், ஆனா நீ பதப்படுத்திய உணவை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவே முதல்ல நகரத்துல உள்ளவனுக்கு இல்லையா? ஒன்னு யோசிச்சு பாருங்க, நாம எப்படி எல்லாம் ஏமாந்துகிட்டு இருக்கோம்னு. அரிசியை இன்னைக்கு பாலிஷ் பண்ணி 25 கிலோ 50 கிலோன்னு மூட்டை போட்டு கொடுக்கானே, பாலிஷ் பண்ண அரிசி உடம்புக்கு கேடுங்கிறத மட்டும் தயவு செய்து யாரும் மறந்துடாதீங்க. இங்க நிறைய பேருக்கு அது தெரியல, பழவழப்பா இருக்கு, கல் இல்ல, அதுல குப்பை இல்ல, தூசி இல்ல. என்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய அரிசி உணவுல தவிடை நீக்கிவிட்டோமோ அப்பொழுதே நோய்க்கு நம்முடைய உடம்பு ஒரு களமாக மாறிவிட்டது என்பதை மறந்து விடாதீங்க. அரிசியிலிருந்து தவிட்டை நீக்கி பாலிஷ் பண்ண அரிசியை வியாபாரம் பண்ணுவானா? ஆனா இன்னொரு வியாபாரத்தை பாருங்க, எண்ணெயில பண்றான், இந்த எண்ணெயில் மாத்திரம் தவிட்டு சத்து அப்படியே இருக்கிறது. ஆக சர்க்கரை நோயாளிகள் எல்லாம் இந்த தவிடு கலந்த எண்ணெயை வாங்கி சாப்பிடலாம். ஒரு பக்கம் தவிட நீக்கிற, இன்னொரு பக்கம் தவிடு உள்ளதை சாப்பிடுங்கிற இந்த வியாபார தந்திர யுக்தி நகரத்துல உண்டே தவிர கிராமத்துல உள்ளவனுக்கு ஏமாத்த தெரியாதியா? ஆனா நாம ஏமாத்தி ஏமாத்தி என்ன செஞ்சிருக்கோம், பழக்கப்பட்டிருக்கோம். உணவு வகை என்று வருகின்ற பொழுது அன்னைக்கு கேப்பையை சாப்பிட்டான், அன்னைக்கு புல்லை சாப்பிட்டான், அன்னைக்கு சம்பா அரிசி சாப்பிட்டான், அன்னைக்கு தவிடு நீக்காத அரிசி சாப்பிட்டான், பச்சை காய்கறிகள் உரமில்லாத காய்கறி எல்லாம் சாப்பிட்டான், உரமில்லாத பொருள் எல்லாம் சாப்பிட்டான். இன்றைக்கும் அதைத்தான் சாப்பிடணும்னு விவசாயி வலியுறுத்துறான். ஆனால் தொழில்நுட்பம் என்கின்ற பேரிலே, நாகரிகம் என்கின்ற பேரிலே, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் என்கின்ற பேரிலே நீங்கள் யாராவது ஒரு ஏழை விவசாயினுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்தது உண்டாயா இல்லையே? கிராமத்துல இன்னைக்கும் பெரியோர் சொல் கேட்கக்கூடிய பண்பாடு இருக்கு, ஆனா நகரத்துல அது இல்லை. இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க, குடும்பம் என்பது இணைந்து வாழ்வதற்காகத்தானே தவிர பிரிந்து வாழ்வதற்காக இல்லை. இணைந்து வாழ்றதுக்காக குடும்பமா, பிரிஞ்சு வாழ்றதுக்காக குடும்பமா? ஐயா நீங்க எல்லாம் கடைய சம்பாதிக்கிறதுக்கு நகரத்துல வாய்ப்பு இருக்கு, கார்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிளைட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல சாப்பாடு சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல துணிமணி உடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வசதி வாய்ப்பு, ஏசி கார் பங்களா. ஆனா நிறைய வீட்டில் பொஞ்சாதி புருஷன் கூட இருக்க மாட்டேங்கலையா? இந்த அவலம் நகரத்தில் தானே நடக்கு, கிராமத்தில் இல்லையே. இந்த அவலம் கிராமத்தில் இல்லையே. அமெரிக்காவில் டைவர்ஸ் அதிகம், நம்ம நாட்டை எல்லாம் பண்பாட்டுக்காக எல்லாம் வியந்து பார்த்தாங்க. அமெரிக்காவில் டைவர்ஸ் அதிகம், ஆனால் இன்னைக்கு அதையும் தாண்டி என்ன தெரியுமா ஃபேஷன் வந்திருக்கு, நாகரிகம் லிவிங் டுகெதர். யார் யாரையும் கல்யாணம் பண்ண போறதும் இல்லை, யாரு வீணா கோட்டு கலைஞ்சு டைவர்ஸ் வாங்க போறதும் இல்லை. உனக்கு பிடிச்சா என் கூட சேர்ந்துக்கலாம், எனக்கு பிடிச்சா உன் கூட சேர்ந்துக்கலாம், பிடிக்கலன்னா ரெண்டு பேரும் நம்மளே பேசி பிரிஞ்சுக்கிடலாம். இதை இன்றைக்கு நாகரிகம் என்று மேலை நாடுகள் பின்பற்றுகிறது. அதை விட கொடுமை இங்கிலாந்துல என்ன தெரியுமா, குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு ஒரு ஆண் மகன் தேவை அவ்வளவுதான். குழந்தைய பெற்று பிடிச்சோன்னா அவன் வீட்டுக்கு போயிடணும், இவ வீட்டுக்கு வந்துருவா. இந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும், இந்த குழந்தையை பெற்ற அம்மா கல்லூரிக்கு போவா. இது இங்கிலாந்தில் இன்றைக்கு நடக்கிற ஃபேஷன். ஆனால் இன்றைக்கும் கிராமப்புறத்திலே இந்த அவலங்களை ஏதாவது ஒரு இடத்திலே உங்களால் சுட்டி காட்ட இயலும்.
கிராமத்துல இயற்கையா ஒரு மரத்துல மாம்பழம் காய்ச்சிருக்கு, பறிச்சுட்டீங்கன்னு வைங்க, அந்த இயற்கையான ரசாயனம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. ஆனா நகரத்துல அதே மாம்பழத்தை கசக்கி பாட்டில் அடைச்சு செயற்கை ரசாயனத்தை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறான, அதுக்கு தானே வலிமை ஜாஸ்தியா இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான போக்கா? இன்றைக்கு நகரவாசிகள் வியாபார நுணுக்கத்தால் செய்யக்கூடிய காரியம், அவர்களுடைய இலக்கு யார் தெரியுமா? குழந்தைகள். போலியான சத்துணவுகளை எல்லாம் பாக்கெட்ல அடைச்சு அட்ராக்ஷனான விளம்பரம் பண்ணி இன்றைக்கு இருக்கக்கூடிய சிசு கொலை, இன்றைக்கு நடக்கக்கூடிய இளம் குழந்தைகளுடைய இழப்பு, நம்முடைய ஆயுளினுடைய இழப்பு. எத்தனை நாடுகளை நீங்க எடுத்து பாருங்க, உலக அரங்கில 73%, 83% ஆயுள் கொண்ட தேசங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இத்தனை வளங்களை பெற்ற இந்திய திருநாட்டிலே மனிதனுடைய சராசரி ஆயுள் வெறும் 60 என்று நினைக்கின்ற பொழுது நம்முடைய ஆரோக்கியம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? சிந்திக்க வேண்டாமா? எல்லாத்தையும் விட்டுருவோம் ஐயா. ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், விவசாயம். தம்பி ரொம்ப அழகா அதை ஹைலைட் பண்ணார். இன்னைக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் கட்டிடங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. விவசாயம் ஒரு நாட்டினுடைய உயிர் மூச்சு இல்லையா ஐயா? ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு இல்லையா விவசாயம்? கிராமங்கள்ல முளைப்பாரி எடுப்பான் பாத்திருக்கீங்களா, அம்மன் கோயில் திருவிழாக்க. அந்த முளைப்பாரிய தலையில வச்சுக்கிட்டு வீதி வீதியாக வலம் வருவார்கள் அம்பாளை வேண்டிட்டு. என்ன பொருள் தெரியுமா? எப்படி இந்த சாதாரண பெட்டியிலே அம்பாளை நினைத்து தூவிய விதை இப்படி வளர்ந்து நிற்கிறதோ, செழிப்பாக வளர்ந்து நிற்கிறதோ, அதை போல இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் செழிப்பாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக எடுத்த ஐதீகம் தான் முளைப்பாரிய. ஆனா இன்னைக்கு விவசாயத்தை பத்தி யாரும் கவலைப்படுறாப்புல இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா என்ன சாப்பிட போறீங்க நீங்க எல்லாம் தான் எனக்கு தெரியணும். மரபணு மாற்றத்தினால காய்கறிகளை எல்லாம் புதுசு புதுசா உருவாக்குறோம்னு இன்னைக்கு நம்ம தொழில்நுட்பம் பேசலாம், ஆனால் அதனுடைய விளைவு என்ன என்று யாராவது என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? உணவாக இருக்கட்டும், ஆரோக்கியமான உணவு கிராமத்துலதான் இருக்கு. உண்மையான உழைப்பு என்பது கிராமத்துலதான் இருக்கு. தான் வாழ்வதோடு மற்றவர்களும் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்கின்ற மனித நேயம் கிராமத்துலதான் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். 140 தேசங்களை தேர்வு செய்து அதில் முதன்மையான 10 நாடுகள் என்று அருமையாக வரிசைப்படுத்தினார்கள். அதுல முதல்ல ஒரு நாடு டொமினிக்கன் குடியரசு. நல்லா கேட்கணும், இது நாம புரிந்து கொள்ளணும். அந்த டொமினிக்கன் குடியரசு ஒரு காலத்துல ஸ்பெயின், பிரான்ஸ், அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருந்தது. இன்றைக்கு விடுதலை பெற்று கொஞ்ச காலம்தான் ஆகிறது. ஆனா அந்த தேசத்துல வளத்துக்கு எந்த குறைபாடும் இல்லை. பொருளாதார தன்னிறைவு பெற்ற தேசமாக அந்த தேசம் இருக்கிறது. அடுத்தாப்புல ஒரு நாடு ஜமைக்கான் ஒரு நாடு, அதுவும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற வளங்கள் நிறைந்த தேசமாக இருக்கிறது. குட்டி நாடுதான். அதை தாண்டி கௌதிமாலான்னு ஒரு அருமையான ஒரு தேசம், போக்குவரத்து வசதியே இல்லாத நாடு. சிட்டியில மட்டும்தான் அங்க போக்குவரத்து வசதி இருக்கு, வேற எங்கேயுமே போக்குவரத்து வசதி கிடையாது. ஆனால் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கையை சுவாசிக்க வேண்டிய முறைப்படி சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வியட்நாம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னு வைங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் வீட்டை வியட்நாமா மாத்திக்கிட்டு இருக்கோம்? வியட்நாம் வீடுன்னே ஒரு படம் எடுத்தாங்க, அதுக்காகவே நம்ம தேசத்துல நம்ம நாட்டுல போர்க்களம் என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன தெரியுமா? வியட்நாம் தான். உள்நாட்டு கலவரம் மட்டுமல்ல, வெளிநாட்டு ஆதிக்கத்தாலையும் கொடுமையை அனுபவிச்ச ஒரு தேசம் வியட்நாம். போர்க்களங்களாகிய விளங்கிய வியட்நாம் இன்றைக்கு போர்க்களங்கள் அத்தனையும் விவசாய நிலங்களாக மாறியிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. நின்று சண்டை போட்ட இடத்த பூரா இன்னைக்கு பயிரை வளர்க்கக்கூடிய இடமாக வியட்நாம் காரன் என்ன செய்திருக்கிறான்? மாத்தி இருக்கிறார். அதை போல கொலம்பியா, அதை போல தன்னிறைவு பெற்ற நாட்டில் கியூபா, இன்னொன்னு எல்சாவடார்னு ஒரு அருமையான ஒரு தேசம், பொருளாதாரத்தில் 3 இடத்தை பிடித்திருக்கக்கூடிய தேசம். இன்னொன்று வரி அதிகமாக வரிச்சுமை இல்லாத ஒரு தேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பிரேசில். அதற்கு அடுத்தாப்புல சொல்லப்படக்கூடிய நாடு 10 சக்தி வாய்ந்த பொருளாதார தன்னிறைவு பெற்ற நாடு. நிறைவாக ஹோண்ட்ராஸ் ஒரு அருமையான ஒரு தேசம். அந்த தேசத்தை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், பேராசை கொள்ளாத
குற்றங்களே நிகழாத ஒரு தேசம் எது என்று கேட்டால் ஹோண்டுராஸ் தேசம் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் படிச்சுட்டு அந்த ஆர்டிக்கலை முடிக்கும் போது ரொம்ப உணர்ந்து அந்த ஆர்டிக்கலை எழுதினவன் ரொம்ப அழகாக எழுதியிருந்தான். எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் கூட டாப் 10 வரிசையில் இந்த 10 தேசங்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 10 தேசங்களையும் நீங்க கூட்டி கழிச்சு அலசி ஆராய்ந்து அந்த தேசங்களை பத்தி நீங்க படித்தால் அந்த தேசம் தரக்கூடிய ஒட்டுமொத்தமான ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த 10 நாடுகளுக்கும் ஏன் தெரியுமா இந்த பெருமை? இன்றைக்கும் இயற்கை வளங்கள் நவீனத்தால் கற்பழிக்கப்படாமல் இருக்கக்கூடிய தேசங்களிலே இந்த 10 தேசங்களும் இடம்பெற்றிருக்கிறது. அதனாலதான் உலக அரங்கிலே இன்றைக்கு நான் தான் வல்லரசு என்று மார்த்திட்டிக் கொள்ளக்கூடிய அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, நான் தான் வல்லரசு என்று மார்த்திட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சீனாவாக இருந்தாலும் சரி, பிரான்சா இருந்தாலும் சரி, ஏன் வல்லரசாக நாங்கள் மாறுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவாக இருந்தாலும் இந்த 10 நாட்களுக்குள்ளே அது இடம்பெறவில்லை என்பது நம்முடைய துரதிர்ஷ்டம். யாரும் மறந்துடக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன? விவசாயத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம கொடுக்கலையா? விவசாயிகளை தேசத்துல நாம மதிக்கிறது இல்லை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாரும் தொழுதுண்டு பின் செல்லுவார்னு எழுதி வச்சுட்டு போனானே வள்ளுவன், நம்ம என்ன பைத்தியக்காரனாயா? ஏன் நமக்கு இந்த புத்தி வரமாட்டேங்க? உழவு இல்லைன்னு சொன்னா இந்த தேசத்துல எப்படி தன்னிறைவு கிடைக்கும்? ஆக விவசாயத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய இடம் கிராமம். விவசாயம் தன்னுடைய முதுகெலும்பு என்று உணர்ந்து செயல்படக்கூடிய இடம் கிராமம். விவசாயமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய உயிர் மூச்சு என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைந்தது கிராமம். ஆனால் அந்த விவசாயத்தை கூட தொழில்நுட்பமாக எப்படி மாற்றுவது, அதில் நவீனங்களை எப்படி புகுத்துவது, அதன் வாயிலாக எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதுதான் இன்றைக்கு நகரத்தினுடைய போக்காக இருக்கிறது. நகரவாசிகளே, உங்களுடைய முகமுடிகளை தயவு செய்து நீங்கள் அகற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் போலி நாடகங்களை விட்டு நீங்கள் உங்கள் அந்த அருமையான சாய பூச்சுக்களிலிருந்து தயவு செய்து வெளியே வாருங்கள். ஆனால் யதார்த்தமாக எளிமையாக அறியாமையிலே வாழ்ந்தால் கூட மற்றவன் வாழ வேண்டும் என்று தன்னுடைய எலும்பையும் சதையும் தியாகம் செய்யக்கூடிய விவசாயத்திற்கு பெயர் போன கிராமமே நிம்மதியையும் மனநிறைவையும் தருகிறது என்று இந்த மாமன்றம் தீர்ப்பு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.